ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெயிட் டாக்ஸ். 2009 ரிலீஸ் ஆன இன்க்ளூரியஸ் பேஸ்டர்ஸ் இந்த படத்தோட கதையை தான் வந்து இப்போ நான் கம்ப்ளீட்டாக நரேட் பண்ண போகிறேன். இந்த படத்தோட டேரக்டர் குவென்டின் டாரண்டினோ. இவரை பற்றி நம்ம எவ்வளோ பேசினாலும் அது வந்து கம்மி தான். ஏன்னா ஒரு 2-3 நாள் முன்னாடி கூட இவருடைய ஃபர்ஸ்ட் படமான ரிசர்வேயர் டாக்ஸோட கதையை வந்து நான் நரேட் பண்ணேன். நரேட் பண்ணும்போது கூட சொன்னேன், ஃபஸ்ட்டு படத்துலேயே தான் எப்படியாப்பட்ட ஒரு டேலண்ட், எந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கக்கூடிய டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி ரிசர்வேயர் டாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு டேட் வரைக்கும் 1992 2019 வரைக்கும் அந்த மனுஷன் வந்து தங்கம் தங்கமான ஒரு படங்களை வந்து கொடுத்துருக்காரு. பொக்கிஷம் அதெல்லாம் தூக்கி லைப்ரரியில் வச்சு நீங்கள் வந்து கும்பிடணும். அதெல்லாம் அப்படியேப்பட்ட படங்கள் தான் வந்து அவர் கொடுத்துட்ருக்காரு. நம்ம வந்து பேசுவோம் பார்த்தீங்களா, நான் வந்து ஹிஸ்ட்ரியே மாற்றி எழுத போகிறேன்டா, சரித்திர நிகழ்வுகளே வந்து நான் மாற்றி எழுத போகிறேன்டான்னு சொல்லி நம்ம வந்து பேசுவோம். இந்த மனுஷன் விஷுவலாகவே அதை காமிச்சிருப்பார். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரித்திரத்தில் வேறு மாதிரி நடந்திருக்கும், ஹிஸ்ட்ரியில் வேறு மாதிரி நடந்திருக்கும். அந்த ஹிஸ்ட்ரியை ரீரைட் பண்ணுற மாதிரி இப்படியாப்பட்ட ஒரு கிளைமேக்ஸ் இருந்திருந்தால் இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களை வந்து அப்படியே குஷிப்படுத்துவார். அப்படி மறந்துவிங்க, ஏன்னா இந்த படத்தோட சம்பவங்கள் எல்லாமே வந்து 2 உலக போர் தழுவி இருக்கும். 2 உலக போர் அப்போ வந்து சில உண்மையான கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஹிட்லர் இருந்தார், அவர்லாம் 2 உலக போரே நடந்திருக்காது. ஹிட்லர் இருந்தார், சார் வின்ஸ்டன் சர்ச்சில் இருந்தார், அவர் இருந்தால் அந்த உலக போர் வந்து முடிஞ்சுது. சரியா, சார் வின்ஸ்டன் சர்ச்சில் இருந்தார், இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் இருந்தாங்க. அந்த தலைவர்களும் இந்த கதைக்களத்தில் வந்து போட்டிருப்பாரு. சில கேரக்டர்ஸ் ஃபிக்ஷனலாக இவரே வந்து கற்பனையில் சில கேரக்டர்ஸ் உள்ளே போட்டு ஒரு chapter 1, chapter 2, chapter 3, chapter 4 அப்படின்னு சொல்லி கதைக்களத்தை வந்து பிரிப்பாங்க. ஒரு புக்கு, ஒரு கதை மாதிரி. ஸோ 5 chapter இருக்கும், 5 chapterலையும் வந்து இந்த கதைக்களை வந்து மூவ் ஆகும். கடைசியாக கிளைமேக்ஸில் வந்து இந்த எல்லா சின்ன சின்ன சாப்டரோட கதைகள் எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து கிளைமேக்ஸில் வந்து உங்களை பிரமிக்க வைக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் நான் ஸ்கின்லெஸ் லிஸ்டோட படம் கதை வந்து நரேட் பண்ணேன். ஸ்கின்லெஸ் லிஸ்ட் அது கூட நீங்கள் பார்க்கலாம், நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து top 10 movies எனக்கு வந்து பிடிச்ச படங்களை வந்து ஸ்கின்லெஸ் லிஸ்ட்டும் வந்து ஒன்று. அந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் வந்து யூதர்களுக்காக வருத்தப்படுவீங்க. ஏன்னா அந்த ஜெர்மனி வீரர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த யூதர்களை வந்து அப்படியே பிடிச்சி கொத்து கொத்தாக வந்து எல்லாரையும் கொண்டு குவிச்சாங்க. அப்போ நம்ம வந்து யூதர்கள் பாவண்டா, இவங்க இவங்க ஏன் இப்படி சாவடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யூதர்களுக்காக நீங்கள் கண்ணீர் சிந்தறீங்கல்ல. இந்த படத்தில் நீங்கள் வந்து யூதர்களுக்காக கண்ணீர் சிந்தவே மாட்டீங்க, அவங்க பண்ணுற வேலைக்காக சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா அதே யூதர்கள் இந்த படத்தில் வந்து நாசி வீரர்களை திருப்பி அடிப்பாங்க, அதாவது ஜெர்மனி வீரர்களை திருப்பி அடிப்பாங்க. உங்கள் வீட்டடி எங்கள் வீட்டடியில் மரணடி கொண்டு குவிப்பாங்க, இவங்க கொண்டுவாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்னடா இது, ஜெர்மனி ஆளுங்க இப்படி அடி வாங்குறாங்களேன்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக மனசுக்குள்ளே வரும். கிளைமேக்ஸில் இந்த சரித்திர நிகழ்வு இந்த மாதிரியே நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் வந்து நின்று கைத்தட்டுவீங்க. அந்த மாதிரி ஒரு படம் இது. சரி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். நான் ஏற்கனவே சொன்னல, chapter 1, chapter 2, chapter 3, chapter 4, chapter 5 மாதிரி chapter அந்த கதையை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் என்னன்னு சொல்லி நம்ம வந்து கேட்போம், படிப்போம். வாங்க ஃபஸ்ட்டு சாப்டர், ஒன்ஸ் அப்பான் எ டைம், ஒரு காலத்தில் 1941 அப்படின்னு சொல்லி போடுவாங்க. 1941 நடக்கிற சம்பவம் இது. 1941 நாசி ஆக்குபைடு ஃப்ரான்ஸ், நாசி வீரர்கள் இருக்காங்கள ஜெர்மனியில், இவங்க வந்து ஃப்ரான்ஸை வந்து ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு வீடு இருக்கும், தனியாக ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டில் ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுவார், விறகை வந்து வெட்டிட்டு இருப்பார். அப்போ அவருடைய பொண்ணு வந்து துணிக்காயை போட்டுட்ருப்பா. அவள் தூரத்தில் யாரா ஏதோ வரா மாதிரி இருக்கேன்னு சொல்லி பார்த்தா ஒரு ஜீப் வரும் அவங்க வீட்டுக்கு. அதுக்கு முன்னாடியே வந்து ரெண்டு, அதான் ஒரு கார் மாதிரி இருக்கும். அந்த காருக்கு முன்னாடி ரெண்டு பேர் வந்து ராயல் என்ஃபீல்ட் மாதிரி ஒரு புல்லட்டில் வந்து ஓட்டிகிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இவன் வந்து அப்பா பாப்பா நாசி வீரர்கள் தான் வராங்க, நாசி ஆஃபீஸர்ஸ் தான் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் பண்ணுவான். அவங்க என்ன, அப்பா என்ன பண்ணுவாருன்னா, சரிம்மா கொஞ்சம் தண்ணி எடுத்துருவா, நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கேட்பாரு. அந்த பொண்ணு தண்ணி கொடுக்கும், முகத்தெல்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீ வந்து வெளியில் இருக்கானா என்ன ஏதுன்னு சொல்லி நானே வந்து பேசி வாசல்லே அனுப்பிச்சு வச்சிடறேன், நீங்கள் எல்லாம் வீட்டில் பத்திரமா இருங்க, கதவு சாத்திக்கோங்கன்னு சொல்லி அந்த பொண்ணை அனுப்பிச்சு வைப்பார். அதுக்கப்புறம் அந்த நாசி ஆஃபீஸர் பார்த்தா அவங்க அந்த பொண்ணு எதிர்பார்த்த மாதிரி அவங்க வீட்டுக்கே தான் வருவார். வந்த உடனே கதவு அந்த கார்லேருந்து வெளில வந்துட்டு, சார் நான் தான், ஹலோ நான் தான் வந்து SS ஆஃபீஸர், SS கல்லணல், SS டீம்னு சொல்லி ஒரு டீம் இருந்தது. அதாவது இங்கே நம்ம வந்து பிளாக் கார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, சில கருப்பு பூனைகள் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் செக்யூரிட்டி பர்பஸ், அவங்களுடைய செக்யூரிட்டி பர்பஸ்க்கு இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா SS ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் வந்து பிரத்யேகமாக ஒரு கூட்டத்தை வந்து உருவாக்குனாரு. அவருடைய யூதர்களை வந்து ஒடுக்கணும், அவங்கள வந்து பிடிக்கணும், விரட்டணும் அப்படின்றதுக்காகவே வந்து இந்த SS ஆஃபீஸர்ஸ் வந்து வச்சுட்டுருந்தாங்க. அதுலேருந்து ஒரு கலோனல் பெரிய ஹெட்டு, அவர் அவங்க வீட்டுக்கு வந்திருப்பார். அந்த விறகு வெட்டிட்டு இருந்தார்ல, அவர் வீட்டுக்கு வந்து வந்திருப்பார். வந்து நான் தான் வந்து கலோனல் ஹான்ஸ் லேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பார். இவனும் வந்து, சரி சார் அதுக்கு என்ன பண்ணுறது சொல்லுங்க, என்ன விஷயம் அப்படின்னா, என்ன இது நான் வந்து வாசலில் நீக்கி வச்சு பேசிட்டுருக்கீங்க, நான் என்ன நினச்சேன்னா நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு பேசுவீங்கன்னு நினச்சேன், சேச்சா பேச மாட்டிங்களா அப்படின்னு போது, சரி சார் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போவார். வீட்டுக்குள்ளே வந்தோடனே அந்த லேண்டாக இருக்கார்ல, அவர் கண்ணுக்கு
இந்த மனுஷனோட மூணு பொண்ணுங்க வந்து தெரியவாங்க. பொண்ணுங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஓ சூப்பராக இருக்காங்க உங்கள் பொண்ணுங்க. வெளியில எல்லாம் உங்கள் குடும்பத்தை பற்றி ஒரு ரூமர் வந்து நான் கேள்விப்பட்டேன். உங்ககிட்ட வந்து அழகழகான பெண்கள் இருக்குன்னு சொல்லி அது ரூமர்னு நினச்சேன். ரூமரில் நான் கேட்டதை விட நேரில் இன்னும் அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இவருக்கு வந்து சார் இன்னும் என்ன விஷயம் உட்காந்து பேசுங்க சார். மா சாருக்கு ஏதாவது வந்து குடிக்க கொடுமா, ஒயின் ஏதாவது எடுத்துக்குவோமா அப்படின்னு. ஒயின் எல்லாம் வேணாம், நீங்கள்லாம் டைரி ஃபார்மிங் தானே பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது பால் எல்லாம் வச்சு அதை பால் வியாபாரம் தானே பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து இந்த வீட்டில் பால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். பால் எடுத்து வந்து வைப்பாங்க, அதை குடிச்சிட்டு அவருக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் என்ன சார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கேட்கும்போது லேண்டா சொல்லுவார், நான் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு நினச்சேன், என் கூட ஒரு ரெண்டு பேர் வந்துருந்தாங்க பார்த்தியா, அவங்களெல்லாம் நான் வந்து நான் வெளியிலே நிற்க வச்சிருக்கேன், ஏன்னா நான் வந்து தனியாக பேசணும், தனியாக பேசுறதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, மா நீங்கள் மூணு பேர் வந்து வெளியில் போங்க, கதவை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, நானும் சாரும் மட்டும் பேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பொண்ணுங்களையும் அனுப்பிச்சுட்டு தனியாக உட்காந்து பேச உட்காருவார். அப்போ அந்த லேண்டா வந்து சொல்லுவார், உனக்கு உன் வீட்டு சுற்றி வந்து சில ஃபேமிலிஸ் இருந்தது, யூதர் ஃபேமிலி ஜூஸ், அதில் நாலு ஃபேமிலி இருந்துச்சு, மூணு ஃபேமிலி வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், சாகடிச்சிட்டோம், ஒரு ஃபேமிலி மட்டும் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கேட்பார். எனக்கு அதை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது சார் அப்படின்னு இவன் சொல்லுவான். அந்த நாலாவது ஃபேமிலியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா டைஃபோ ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு டைஃபஸ், அது ஒரு குடும்பம், அந்த குடும்பம் வந்து காணாமல் போயிடுச்சு, யூதர்களை வந்து இவங்க தேடி தேடி வந்து பிடிக்கிறதான இவனுடைய வேலை. ஸோ அதனால் இவங்ககிட்ட என்குயரி மாதிரி பண்ணுவான், எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து ஆஃபீஸர்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஒரு 8-9 மாதத்துக்கு முன்னாடி கூட வந்து எல்லாத்தையும் தேடி எல்லாம் பார்த்தாங்க, இங்கே நாங்கள் எதுவும் பதுக்கலன்னு அவங்க தெரிஞ்சவுடனே ரிப்போர்ட் கூட எழுதிட்டு போயிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அந்த ரிப்போர்ட்டெல்லாம் என் கையில் இருக்குது, என் பேர் லேண்டான்னு அவங்க கிட்ட சொன்னால, எனக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அதுதான் வந்து ஜூ ஹண்டர், யூதர்களை வேட்டையாட வெறி பிடிச்ச மனுஷன், தெத்தி தெத்தி நான் வேட்டையாடுவேன், அதுக்கு தான் வந்து எனக்கு ஜூ ஹண்டர்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. மற்றவங்கெல்லாம் வந்து தேடுறதுக்கும் நான் தேடுறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது, மற்றவங்கெல்லாம் ஒரு ஜெர்மனி ஆஃபீஸர் மாதிரி யோசிப்பான், நான் வந்து ஒரு யூதன், ஒரு யூதன் எப்படி யோசிப்பான்னு சொல்லி அவன் வழியிலே யோசிச்சு அவங்களெல்லாம் பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த கழுகு இந்த பருந்தெல்லாம் இருக்குது பார்த்தியா, அந்த பருந்தெல்லாம் எலியை வந்து அப்படியே வேட்டையாடணும்னு சொல்லி அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இந்த எலி என்ன பண்ணும், ஒரு பொந்தில் ஒரு வீட்டில் வந்து போயிடும், அது வந்து பொந்தில் கூட மறைஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது, ஆனால் இந்த பருந்துக்கு வந்து அதெல்லாம் தெரியாது, மேலோட்டமாக சர்ஃபேஸ்லேயே பார்த்துட்டு அது வந்து போயிடும். என் பார்வை வந்து கழுகு பார்வை கிடையாது, அதையும் தாண்டி இந்த எலி எங்கெங்கெல்லாம் பதுங்கியிருக்கிற பொந்தில் கைவிட்டு தோன்ற ஒரு பயங்கரமான பார்வை, என்கிட்ட தப்பி முடியாது, பார்த்து நடந்துக்கும் அப்படின்னு சொல்லி அவனை வந்து மிரட்டுவார். சார் என்ன சொல்கிறீங்க சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கப்புறம் சரி சரி ஓகே, நீ ஒன்றும் பதட்டப்படாத, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில் வந்து வாசிக்கிறேன், இவங்கெல்லாம் என்ன ஏஜ் இருக்கும், அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி உனக்கு தெரியுமா, நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பேராக வாசிப்பார். அந்த சார் இவங்களுக்கு வந்து இது இருக்கும் சார், இவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் சார் அப்படின்னு இவனும் வந்து சொல்லுவான். அதில் வந்து சுஷானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பான், அந்த பொண்ணுக்கு ஒரு 18 வயசு இருக்கும். ஓ 18 வயசு இருக்குமா, ஓகே இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு அவங்க எங்கே பதிங்கிருக்காங்க அப்படியே சொல்லிட்டு அதுவும் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவன் வந்து சார் எனக்கு தெரியாது சார் அப்படின்வான். அப்போ இவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேச ஆரம்பிப்பார், உனக்கு ஒரு டீல் நான் வந்து கொடுக்குற, ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன், நீ மட்டும் அவங்க இருக்கிற இடத்த காமிச்சு கொடுத்துட்டுனா, உனக்கு தெரியாமலாம் இதெல்லாம் நடக்க போகிறதில்ல, நீ மட்டும் அவங்களை காமிச்சு கொடுத்துட்டுனா இதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்து இங்கே டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல, உனக்கும் வந்து அழகழகான பொண்ணுங்க இருக்குது, பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டுவார். அப்படி மிரட்டும் போது இவங்களுக்கு வந்து கண்ணிலெல்லாம் கண்ணீர் வரும். இவ்வளோ நேரம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பொண்ணுங்க நம்ம குழந்தைங்களை பற்றிலாம் இவர் பேசுகிறாருன்னு போது பயப்படுவார். எங்கே இருக்காங்க சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னு போது அவன் வந்து கையை கிரவுண்ட் ஃப்ளோர் கிரவுண்டில் காமிப்பான். அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா கட்டைகள் எல்லாம் போட்டு அங்கே அவங்கள பதுக்கி வச்சிருப்பாரு, இந்த யூத குடும்பத்தையே வந்து உள்ளே வச்சுட்டு இருந்திருப்பார். அதை காமிச்சோன்னா ஓகே சொல்லிட்டியா சொல்லிட்டியா சரி சரி ஓகே, உனக்கு டீலுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து உன்னை விட்டுறேன், இவனுங்களை நான் விடமாட்டேன், ஏ ஆஃபீஸர்ஸ் வெளில இருக்கிறவங்கலாம் உள்ளே வாங்கடா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டுட்டு துப்பாக்கி வச்சு அப்படியே அந்த கிரவுண்ட் அது ஃபுல்லாக அந்த தரை வந்து பார்த்தீங்கன்னா மரத்தால் ஆனது போட்டுன்னு சொல்லுவாங்க, தொலை போட்டு எல்லாம் உள்ள இருக்கிறவங்களாம் கதரை 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 கதறி கொண்டுட்டு இருப்பாங்க. லேண்டாக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அந்த எஸ்எஸ் கலோனல் இருக்கால ஆஃபீஸர் லேண்டா சந்தோஷப்படுவார். பட் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குடும்பம் கீழே செத்துட்டு இருக்கும்போது அதுலேருந்து ஒரே ஒரு பொண்ணு மட்டும் எஸ்கேப் ஆகி ஓடுவா, அவள் தான் வந்து சுசன்னா. ஒரு பொண்ணை பற்றி பேசினாங்க, 18 வயசு இருக்குல்ல, அந்த பொண்ணு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து அப்படியே வெளியில் வந்து பின்பக்கம் வழியாக ஓடிட்டே இருப்பாள். லேண்டா அதை பார்த்துருவார், இந்த பொண்ணு ஓடிட்டு இருக்கு, சரி சுட்டு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து சுட பார்ப்பார். அவள் பாட்டு ஓடிட்டே இருப்பாள். ஓடிட்டு இருக்கவே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப தூரம் போனதுக்கு இவர் வந்து யோசிப்பார், சரி ஓடிட்டால இதுக்கப்புறம் இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க போகிறதில்ல, விட்டுலாம் போய் பொழைச்சி போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவார் ஒரு ஏதோ ஒரு எண்ணத்தில். அவளும் வந்து ஓடி போய் மறைஞ்சிருவா. அதோட வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ சாப்டர் 2 என்னன்னு சொல்லி பார்ப்போம். சாப்டர் 2 வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூரியஸ் பேஸ்டர்ஸ், இன்க்ளூரியஸ் பேஸ்டர்ஸ். ஸோ அங்கே அமெரிக்கா கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலைட், எலைட்னா ஒரு தரமான ஆஃபீஸர்ஸ், கமாண்டோ ஆஃபீஸர்ஸ் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கு ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெட்டினன் அல்டோ ரைன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய ரோல் என்னென்னா மனித வெடிகுண்டு மாதிரியோ இல்லை மனித கொரில்லா தாக்குதல் மாதிரி பண்ணக்கூடிய ஒரு பயங்கரமான தீம். இவங்களே வந்து இவங்க பேஸ்டர்ஸ்ன்னு தான் சொல்லிப்பானுங்க, ஏன்னா அப்படி ஒரு முருகத்தனமான ஆள். அதுக்கு அல்டோ ரைன் அப்படின்றவர் தான் ஹெட்டாக இருப்பார். அவர் சில ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணி வச்சுருப்பார்.
வேலைக்கு எடுத்துட்டு இருக்க மாதிரி அவங்களெல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறது. இந்த எடுத்த ஆட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஜெர்மனிக்கு அகெயின்ஸ்டாக நினைக்கிற ஆட்கள், இந்த நாசி வீரர்களை வந்து நம்ம சாகடிக்கணும்னு நினைக்கிற ஆட்கள், யூதர்களையும் வந்து அதில் இருப்பாங்க, ஜெர்மனியில் இருந்த ஆட்களும் இருப்பாங்க, அமெரிக்காவில் இருந்த ஆட்களும் இருப்பாங்க, வெறித்தனமான இல்லை. அதுக்கெல்லாம் இவர் வந்து ஸ்பீச் கொடுப்பார். என்ன சொல்லுவார்னா, நம்ம வந்து ஒன்ஸ் அவருடைய பாடி லாங்குவேஜே பயங்கரமாக இருக்கும். பிராட் பிட் தான் நடிச்சிருப்பாரு, நீங்கள் ரசிப்பீங்க, அவருடைய ஃபேனாக இருந்தால். ஃபைட் கிளப்புக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த படம் பயங்கரமாக பிடிச்சிருந்தது. அவர் எப்படி நடிச்சிருந்தாருன்னா, ஏய் நம்ம எல்லோருக்கும் வந்து அந்த ஸ்லாங், சி ஒன்ஸ் வி கோ தே அண்ட் வி ஷுட் கீப் திஸ் இன் அவர் மைண்ட், வி ஷுட் ஹாவ் ஒன்லி ஒன் திங் இன் அவர் மைண்ட், தட்ஸ் கில்லிங் நாசிஸ். நமக்கெல்லாம் வந்து மைண்டில் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கணும், நம்ம வந்து ஒன்ஸ் நாசி வீரர்களை பார்த்து அவங்களெல்லாம் கொல்லணும். எவெல்லாம் வந்து நாசி யூனிஃபார்ம் போட்டு சுற்றிட்டு இருக்கானோ அவங்களெல்லாம் ட்ரெஸ்ஸை ஊழி விட்டு அவனை வந்து கண்டந்தூரமாக வெட்டி பார்ட்ஸே வந்து மிஸ்மேட்ச் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடணும். நம்ம இங்கேருந்து நீந்தி அங்கே போய் இங்கே அமெரிக்காவிலேருந்து ஜெர்மனி போய் அவங்களுக்கெல்லாம் வந்து ஹியூமனிட்டி கற்றுக் கொடுக்குற லெசன் எல்லாம் நம்ம எடுக்க போகிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு வந்து மனித தூணம் என்னன்னே தெரியாது, அவனுங்க மனுஷனுங்களே கிடையாது. அவனுங்களை நம்ம வந்து வெட்டுறது கொள்றதெல்லாம் பார்த்து நம்ம யாருன்னு சொல்லி ஜெர்மனியில் வந்து பேசிகிட்டு இருக்கணும். அப்பா பேஸ்டர்ஸ்னு ஒரு டீம் இருக்குடா அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கணும். நம்ம போனாலே அலறணும், யூனோ வாட் ஐ மீன், வில் யூ டூ இட் அப்படின்னு சொல்லி கேட்பார். எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஆளுங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, என்னுடைய டீமில் இருக்கிற ஆட்கள் ஒவ்வொரும் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும், ஒவ்வொரு பேஸ்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 100 பேருடைய தலையை வந்து சீவணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நூசி நே 100 நேசி வீரர்களுடைய தலையை வந்து சீவணும். வில் யூ டூ இட் எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சொல்லுவாங்க. அப்படி இருக்கும். இங்கே பார்த்தா ஜெர்மனியில் அலறுவாங்க. ஜெர்மனியில் ஹிட்லரே வந்து நோ என்னது இது பேஸ்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு டீம் வந்து இங்கே வந்து எல்லாரையும் வந்து கொண்டுட்டுருக்காங்க. அதில் வேறு ஏதோ வந்து பியர் த பியர் ஜூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிக்னேம் வச்சு ஒரு கேரக்டர், அதுவும் வந்து பேஸ்டர் டீமில் ஒரு ஆள் தான் அவன். அவன் பேர் டோனி. இந்த டோனி தான் வந்து பியர்ஜூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு சிலாகி ஒரு நிக்னேம் வச்சு கூப்பிடுவாங்க. அவனை பற்றி ஹிட்லர் வந்து பேசிப்பார், எவன்டா அவன் உள்ளே வந்து நம்மளுடைய வீரர்களெல்லாம் வந்து அடிச்சு குவிச்சிட்டு இருக்கான், யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. பேசும்போது ஹிட்லர் வந்து நான் வந்து பேசாமல் என்னுடைய ஆஃபீஸர்கிட்டலாம் நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார். அப்போ ஒரு டெலிஃபோன் காலில் அவருடைய செக்ரட்டரி வந்து சொல்லுவார், சார் அதெல்லாம் வேண்டாம், ஏற்கனவே ஒரு பேஸ்டர் டீம் வந்து நம்ம வீரர்களை வந்து அடிச்சு போட்டாங்கல்ல, அதுலேருந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சு வந்திருக்காரு, அவர்கிட்ட நீங்கள் வேணால் போச்சு பேச்சு கொடுங்க, பேஸ்டர்ஸ் எல்லாம் எப்படியாப்பட்டாங்கன்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இவரும் வந்து ஓகே அவனை உள்ளே வரவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவனும் உள்ளே வருவான். வந்த உடனே என்ன நடந்துச்சு சொல்லுன்னு ஹிட்லர் கேட்பார். அப்போ இந்த பேஸ்டர்ஸ் டீமுக்கும் ஜெர்மனி வீரருக்கும் ஒரு ஏற்கனவே ஒரு ஃபைட் நடந்திருக்கும். அந்த இடத்துல நடந்த விஷயங்களை இவர் வந்து சொல்லுவார். இந்த பேஸ்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து கொண்டாங்க, கொண்டுட்டு ஒருத்த மட்டும் துப்பாக்கி வச்சுட்டு அவன் எல்லாரையும் வந்து கார்ட் பண்ணியிருந்தான், ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தான். மற்ற பேஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணானுங்கன்னா, செத்து போன ஜெர்மனி வீரர்களுடைய தலையை அப்படியே வந்து சீவி சீவி அந்த முடியோடு அப்படியே வெட்டி 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 தூக்கி போட்டாங்க. பார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டாங்கன்னு கேட்கும்போது ஹிட்லருக்கு வந்து ஒரு மாறும், வேட்ச் இன்னும் நான் எத்தனை யூதர்களை வந்து சாகடிக்கணும், எத்தனை பேர் தான் இப்படிலாம் இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சரி சரி சொல்லு இன்னும் அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த அல்ட்ரைன் இருக்கார்ல ஹெட்டு, அவர் வந்து உட்காந்துருப்பார். ஒரு 3 ஜெர்மனி வீரர்களை மட்டும் கூப்பிடுவார், பிடிச்சி வச்சிருப்பார். அதில் இவனும் ஒருத்தன், இப்போ ஹிட்லர்கிட்ட கதை சொல்லிட்டு இருக்கான்ல அவனும் ஒருத்தன். ரெண்டு பேரை பிடிச்சி வச்சிட்டோன்னா இவங்களுடைய ஹெட் ஒருத்தர் இருப்பார், வெர்னர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேர்லாம் நீங்கள் மனப்படம் பண்ண தேவையில்ல, அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாவு போகுது சரியா. அந்த கேரக்டர் வரும், வந்த உடனே அப்படியே பயந்துட்டே வந்துட்டு சொல்லிட்டு அடிக்கும், என்னடா இது நாசி வீரர்கள் இவ்வளோ டம்மி பீஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பேஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சிரிப்பாங்க. ஏன்னா வந்து கொல பயத்தில் இருக்கான் இவனுக்கு, மோசமான ஆளுங்களில் சொல்லிட்டு வச்சோன்னே நீ சொல்லிட்டுலாம் அடிக்க வேணாம், கொஞ்சம் உட்காரு, என்கிட்ட வந்து ஒரு மேப் இருக்குது, இதில் வந்து எங்கெங்கே நாசி வீரர்கள்லாம் இருக்காங்க, எந்தெந்தெல்லாம் படிங்கி எந்த லொக்கேஷன்லாம் இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு இந்த மேப்பில் லொக்கேஷன் காமி, எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ வெப்பன்ஸ் வச்சுருக்காங்கன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லுவார். அவன் என்ன பண்ணுவான், சார் எப்படி சார் இது என்னுடைய ஆட்கள் வந்து நானே காமிச்சு கொடுக்குறது, நான் வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக மரியாதையாக வந்து என்னால் பண்ண முடியாதுன்னு நான் ஒத்துக்கிறேன் சார், என்னால் இது காமிச்சு கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவோம். இல்லை அது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக முடியாது, நான் புதுசாக கேட்குறேனே, உன் மரியாதைலாம் வந்து இப்படியெல்லாம் வேண்டாம், நீ வந்து எனக்கு சொல்லலைனா என் ஆளுங்க வந்து ஒன்று போட்டு தள்ளிடுவாங்க, நீ இவன் மூலியமாக சாகுறியா, வந்து ஒரு அமெரிக்கன் அங்கே ஒருத்தர் இருக்கான் பாரு, இவன் வந்து ஏற்கனவே ஜெர்மனியில் இருந்தவன், இவனை நீ கேள்விப்பட்டிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இவனை வந்து திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்த்தா ஹியூகோ ஸ்டிக்விட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான், ஹியூகோ ஸ்டிக்விட்ஸ். இவன் ஏற்கனவே ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டெரரிஸ்ட் மாதிரி இருந்த ஆள், ஜெர்மன் சோல்ஜர்லேயே இவன் இருந்திருப்பான். அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் ஒரு சைக்கோ, எல்லா ஆஃபீஸ்லையும் வந்து கொண்டு போட்டிருப்பான். 13 ஆஃபீஸர்கிட்ட ப்ரூட்டலாக கொண்டிருப்பான், அப்படி தலையிலே வந்து கத்தி வச்சு செக்ஷன் குத்துறது, துப்பாக்கி எடுத்து சொல்கிறது, வாயில் விரல விட்டு அப்படியே அந்த த்ராட்டை கிடிக்கிறது, இந்த வேலைலாம் பண்ணதுனால இவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருப்பாங்க. இது பேஸ்டர்ஸ்க்கு தெரிஞ்சவொன்னே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு வகையில் நீயும் வந்து நாசிக் அகெயின்ஸ்டாக தான் இருக்க, ஒரு பயங்கரமான சக்தியாக இருக்க, நீ எங்கள் கூட சேர்ந்துக்கோன்னு சொல்லி அந்த ஜெயிலே போய் எல்லாரையும் சாகடிச்சு அவன் வந்து கூட்டு போயிடுவாங்க. ஸோ இங்கே தான் இருக்காங்க அது இவனை தெரியும் இல்லைன்னா, அவனுக்கு தெரியும் சார் எனக்கு, சரி ஓகே இப்போ சொல்லு லொக்கேஷன் காமிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நான் வந்து முடியாது சார்ன்ற, ஓ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக முடியாதா, சரி இவங்களெல்லாம் விட்டுரு, நம்மக்கிட்ட இன்னொரு பையன் இருக்கான், அவன் தான் வந்து பியர்ஜூ,
த பியர் தி ஜூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கல, எல்லாருடைய மண்டையும் வந்து உடைப்பான், பேஸ்பால் கட்டை தான் எடுத்து பேஸ்பால் பேட் இருக்குல்ல அந்த பேட் எடுத்து தான் எல்லாருடைய மண்டையும் உடைப்பான், அப்படியே போட்டு அடிப்பான். அவனை பற்றி உங்கள் ஹிட்லருக்கே தெரியுமாடா, கேள்விப்பட்டல நீங்கள். அவன் வந்தானோ மண்டெல்லாம் உருளும், ஒழுங்காக வந்து உருளுறதுக்கு முன்னாடி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நான் இப்போ கேட்குறேன், ஒழுங்காக அதை வந்து ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். யூ ஃபக்கிங் ஜூ டாக்ஸ், நான் ஒத்துக்க மாட்டேன்னா எல்லோரும் கிளாப் பண்ணுவாங்க. ஏ பரவாயில்லடா, சாவங்க கூட மீர வசனம் பேசுகிறான், சூப்பர் வாவ் வாவுன்னு வாங்க. அதுக்குள்ள பியர் ஜூ வந்து ஒருவர் நிக்னேம் இருக்குல்ல டானி, டானி கம் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு அல்ட்ரைன் வந்து கூப்பிடுவார். அவன் வருவான், வந்த உடனே மண்டை சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்பால் பேட் எடுத்து ஒரே அடிச்சுமா மண்டை சுருண்டு அப்படி கீழே விழுந்துருவான். விழுந்த உடனே ரெண்டு பேர் இன்னொரு ஜெர்மன் ஆஃபீஸர்ஸ் ஆட்கள் வந்து பிடிச்சி வச்சுருக்காங்களே வீரர்களை, அவனுக்கு ரெண்டு பேர் உச்சா போயிடுவானுங்க, மோஷன் போயிடுவானுங்க பேண்ட்டுக்குள்ளே. அதை வந்து பேஸ்லர் ஒருத்த மோந்து பார்த்துட்டு, டே இன்னும் அவன் அடித்தா நீங்கள் வந்து மோந்து போறீங்க இதாக வரீங்க அப்படின் போது ஒருத்தன் ஓட பார்ப்பான் அந்த ஜெர்மனி வீரர்களே, அவனையும் வந்து சுட்டு போட்டுருவாங்க. இன்னொருத்த மட்டும் உயிருக்கு போராட் ஒரு மாதிரி பயந்துட்டு இருப்பான், சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான் அல்ட்ரைனை. வந்தவனையும் ஓடி வந்து, சார் மேப்பை ஃபஸ்ட்டு கொடுங்க சார், இது வரைக்கும் சார் லொக்கேஷன் இந்த இடத்துல இருக்காங்க சார், இத்தனை பேர் இருக்காங்க சார், இவங்கெல்லாம் இத்தனை வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க சார் அப்படின்னு சொன்னால், பரவாயில்லையே பேஸ்பால் பேட் வேலைக்கு ஆகுது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சந்தோஷப்படுவார், கைத்துடுவாங்க. சரி உனக்கு வந்து ஒரு டீலு, நீ வந்து இந்த விஷயம்லாம் ஒத்துக்கணும்னு உனக்கு வந்து நான் உயிரோடு விட்டுறேன், நீ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். இவன் பேசுறது இவருக்கு வந்து சுத்தமாக புரியாது, இந்த ஜெர்மனி ஆளுக்கும் புரியாது, ஏன்னா அல்ட்ரைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் பேசுவார், இவன் ஒரு ஒரு நேசி வீரன்ன்றதால எனக்கு வந்து ஜெர்மனி லாங்குவேஜ் தான் புரியும். இதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இவங்க டீம்லேயே வந்து சில ஆட்கள் இருப்பாங்களே ஜெர்மனிலேருந்தும் வந்து இந்த பேஸ்டர்ஸ் டீமில் வந்து சேர்ந்துருப்பாங்க, அவங்க ஒருத்த வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவான். நீ வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல உன்னை ஃப்ரீயாக விட்டாச்சு, வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவேன், சார் நான் யூனிஃபார்ம் எல்லாம் ஃபஸ்ட்டு கழட்டி போட்டு, எப்பா இந்த யூனிஃபார்ம் போட்டாவே நம்மளை சாவடிக்கிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போய் எங்கள் அம்மா வந்து கட்டி பிடிப்பேன், என்னைக்குள்ள அது மாதிரி நான் வந்து ரொம்ப அன்பு பாராட்டுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சொன்ன உடனே அதுக்கு வந்து அல்ட்ரைன் சொல்லுவான், யூனிஃபார்மை கழட்டி போடுவியா, யூனிஃபார்ம் கழட்டி போட்டால் நீ வந்து நேசி வீரர் இல்லாமல் ஆயிருவியா, நீ பண்ண வேலையெல்லாம் நாங்கள் வந்து மன்னிச்ச மாதிரி இருமா, உனக்கு வேறு ஒரு இது கொடுக்கணும், வேறு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ ஹிட்லர் வந்து இந்த இடத்துல எல்லாத்தையும் கேட்டு என்ன பண்ணான் சொல்லு, அவன் ஏதாவது உன் உடம்புல ஏதாவது மார்க் போட்டு வச்சானா அப்படின்னா, ஆமாம் எனக்கு மார்க் போட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இவனை படுக்க வச்சு என்ன பண்ணுவாங்க, கத்தி எடுத்து நெத்தியில் வந்து இந்த ஸ்வஸ்திகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இருக்கும், ஹிட்லரோட எம்ப்ளம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்வஸ்திகா அந்த ஹிந்து இதில் இருக்க மாதிரி, அப்புறம் சுத்திங்கெல்லாம் போட்டு வைப்பாங்களா அந்த மாதிரி ஒரு எம்ப்ளம் இருக்கும், அதை நெத்தியிலே போட்டு மாதிரி போட்டு வச்சுப்பாங்க. எங்கே போட்டான் சொல்லுன்னு ஹிட்லர் கேட்கும்போது அவன் வந்து தொப்பிகள் இங்கே போட்டான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருடம் இருக்கும், இவனுங்களை ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அவர் வந்து கத்துவார். இதோட வந்து சாப்டர் 2 வந்து முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு சாப்டர் த்ரீல என்ன ஆகும், ஜெர்மன் நைட்ஸ் பாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சாப்டர் த்ரீ. அந்த சாப்டர் த்ரீல ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஓடி போனா பார்த்தீங்களா, ஜூவிஸ் பொண்ணு, அந்த வீடு எல்லாத்தையும் எல்லாரையும் வந்து கொண்டு குவிச்சாங்க, ஒரே பொண்ணு மட்டும் சொசன் அப்படின்ற ஓடி போனால, அவள் இந்த சாப்டர் த்ரீல வந்து அதாவது 1944 ஆயிருக்கும், ஒரு 4 வருஷம் கடந்து போயிருக்கோம். அப்போ இவன் வந்து பாரிஸ் வந்து சேர்ந்துருப்பாள், சேர்ந்து அங்கே ஏதோ ஒரு ஆன்டி கூட பழகினதுனால அந்த ஆன்டி செத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சினிமா தேட்டருக்கே வந்து இவளை ஓனராக இருப்பாள். இவன் அந்த தேட்டரில் எந்த படம் வரப்போகுது, நெக்ஸ்ட் என்ன ஷோ வந்து போட போகிறாங்க அப்படின்றத வந்து மேலே வந்து லெட்டர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருப்பாள், பேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாள், இதெல்லாம் இந்த படம் போட போகிறோம் அப்படின்ட்டு. கீழே ஒரு ஜெர்மனி ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணுவார்னா, இந்த பொண்ணை பார்த்துட்டு இவள் அழகாக வேற இருப்பாள்ல, அப்போ இவங்ககிட்ட வந்து கேட்பார் என்ன படம் போட போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் கேட்பாரு. அவளும் வந்து சொல்லுவாள், சொல்லும் போது அவள் முகத்தை பார்க்கும்போது இவருக்கும் வந்து ஒரு சந்தோஷம் வந்துடும், பட் இவளுக்கு பயம் இருக்கும், என்னடா இது ஜெர்மனி ஆஃபீஸ் இருக்கான், நம்ம வந்து யூஸ் பொண்ணுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவானா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பதட்டத்திலே வந்து பேசிட்டு இருப்பா. பட் இவன் நார்மலாக தான் பேசுவான், இவனை பொறுத்த வரைக்கும் இவன் வந்து யூத பொண்ணு கிடையாது, பாரிஸில் இருக்கா, நம்ம யூதர்கள் எல்லாரும் தான் வந்து சாகடிச்சிட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கிள் இவர் பேசுவார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு விஷயம் மேட்ச் ஆகுதுங்க, என்ன சார் உங்களுக்கும் எனக்கும் என்ன விஷயம் மேட்ச் ஆகுதுன்னா, நீங்களும் வந்து ஒரு சினிமா லவர், நானும் வந்து ஒரு சினிமா லவர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் உங்கள் பேர் என்ன நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னும் போது இவன் என்ன பண்ணுவாள், இவளுடைய ஒரு ஆதார் கார்டு மாதிரி நம்ம வச்சுருக்கோம்ல அந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் கார்டு மாதிரி ஒன்று காமிப்பா, என் கார்டு வேணா கூட நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிப்பா. காமிக்கும் போது அந்த ஆஃபீஸர் அவன் அந்த ஆஃபீஸர் பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஜோலர், பெட்ரிக் ஜோலர். இவர் இந்த பொண்ணோட ஃபோட்டோ எடுத்து இந்த பேரெல்லாம் பார்ப்பாரு, பேரே மாறிட்டு இருக்கும். நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் யூத பொண்ணாக வந்து அந்த பேர் சொன்னோம்ல ஜொசன்னா அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வந்து இமானுவேல் அப்படின்னு சொல்லி அவருடைய பேர், இமானுவேல் மேக்சியம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பேரை வந்து மாற்றி பொறிக்கப்பட்டிருக்கும். அதை பார்த்து, ஓ இமானுவேல் அவன் பேர் அப்படின்னு, என் பேர் வந்து ஜோலர் அப்படின்போது, சரி அதை கொடுங்க நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி இவ பாட்டு போயிடுவான். போனதுக்கப்புறம் கூட இந்த ஆஃபீஸர் வந்து அவளை விடமாட்டான், ஒரு மாதிரி ஃப்ளர்ட் பண்ணிகிட்டே இருப்பான், அவ்வளோ அழகாக இருக்காள்ல. இவன் எங்கே பார்த்தாலும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கூட ஒரு வாட்டி பார்ப்பான், அங்கேயே வந்து உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு பேச்சு கொடுத்துட்டே இருப்பான். சரி அப்புறம் என்ன படம் போட்டிருக்கீங்க, அந்த விஷயம் இந்த விஷயம் உங்களுக்கு என்ன வேணும், ஏன் வந்து என்னையே ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். அப்போ சில பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இந்த சோழரை பார்த்துட்டு அவங்ககிட்ட அவங்க வந்து வாண்டடாக பேசுவாங்க,
பேசும்போது ஒரு ஒரு லேடி கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் கூட வந்தவ இந்த பொண்ணை வந்து பாராட்டிருப்பாங்க, இமானுவேலா இருக்கிற இந்த பொண்ணை உனக்கு பரவாயில்லமா, சூப்பர் பாய் ஃப்ரெண்ட் வந்து உனக்கு கிடைச்சிருக்கு, இவன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சோல்ஜரு, வார் டைமில் வந்து நிறைய ஹீரோ மாதிரி சாகசம் பண்ணியிருக்கான், நம்ம நாட்டுக்காக வந்து நிறைய பேரை வந்து கொண்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓ இவன் அவ்வளோ பெரிய ஆளா, நம்மக்கிட்ட பைத்தியக்கார மாதிரிலாம் நடந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி இவன் வந்து யோசிப்பாள். அப்போ இவன் சொல்லுவான், ஜோலர் ஏங்க அவன் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் இருக்க சும்மா உட்காந்துருக்கோம்னு, ஓகே ஓகே சாரிம்மா சாரிம்மான்னு அவங்க போயிடுவாங்க. இவன் உட்காந்தோன்னே இமானுவேல் வந்து கேட்பா ஜோலர்கிட்ட, பெட்ரிக் ஜோலர்கிட்ட, என்னாச்சு எல்லாரும் வந்து ஒன்றா பாராட்டுருக்காங்க அப்படின்னா, நீ வார் டைமில் நீ அவ்வளோ சாகசம் என்ன பண்ண அப்படின்னும் போது, சிலரை வந்து நான் கொண்டு குவிச்சேன், எத்தனை பேர் கொண்டேன், 68 பேர். 68 பேரா ஃபஸ்ட் நாள் மட்டும், அப்புறம் 150 பேர், 150 பேரா ரெண்டாவது நாளும் சேர்த்து, டோட்டலாக நீ எத்தனை பேர் தான் கொண்டேன்னா, நான் 250 பேருக்கு மேலே நான் வந்து சாகடித்தேன், ஒரே ஆளாக வந்து ஸ்னைப்பர் வச்சு நான் சுற்றி சுற்றி அடித்தேன் ஒரே பேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவான். நான் வந்து வார் டைம் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பாராட்டுறாங்க, அதனால தான் நான் அவ்வளோ ஷார்ப்பாக வந்து சுடுவேன் அப்படின்வான். அதுக்கப்புறம் இப்போ வந்து என்னை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி வந்து எடுக்கிறாங்க ஜெர்மனியில், நம்ம நாட்டு வீரர்களுக்கெல்லாம் வந்து அது உத்வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து எடுக்கிறாங்க, அந்த படத்துலேயும் வந்து நான் தான் நடிக்கிறேன், நேஷன்ஸ் ப்ரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அந்த டாக்குமெண்ட்ரி மூவி மாதிரி, அதில் நான் தான் நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுகிட்ட சொல்லுவான். ஓ அப்படியா, சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்ன உடனே இந்த பொண்ணு இவன் நிறைய பேசணும் நினைக்கும் போது இவன் வந்து கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்துடுவான். வந்தவ மறுபடியும் இவருடைய சினிமா தேட்டரில் மேலே அடுத்து என்னென்ன ஷோ வைக்க போதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பேஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்போ இவளுடைய சினிமா தேட்டர்லேயே வந்து கீழே ஒரு நீக்ரோ வந்து இருப்பான், அவனும் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பான். அவன் வந்து கேட்பான் அந்த பொண்ணுகிட்ட, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். இவன் வந்து எதுவும் வேணால் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆனால் இவளும் அவனும் வந்து கொஞ்சம் க்ளோஸாக நெருக்கமாக தான் இருப்பாங்க, அது கொஞ்சம் ஒரு சந்தோஷமாக தான் சொல்லுவாள். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கார் வரும், கார்லேருந்து வெளியில் வந்து ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஒரு நேசி ஆஃபீஸர் வந்து இவளை வந்து இமானுவேல் வந்து கூப்பிடுவார், நீ தானம்மா இமானுவேல் இந்த தேட்டருக்கு ஓனரு, கொஞ்சம் காரில் வந்து உட்காரு, கீப் யுவர் ஹேண்ட்ஸ் இன்சைட் த ஹேஸ் இன்சைட் திஸ் கார் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே தள்ளி வச்சு காரில் எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போனோடனே அங்கே ஒரு பெரிய ஆஃபீஸர் இருப்பார், அந்த ஆஃபீஸரை பார்க்க தான் இமானுவேல் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஆஃபீஸர் பக்கத்தில் யார் இருப்பாங்கன்னா நம்ம ஃபெட்ரிக் சோலர் வந்து அங்கே உட்காந்துருப்பான், அதான் வார் டைம் ஹீரோ, 250 பேரை கொன்னான், அப்புறம் இவன் நேஷனல் ப்ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கான்ல, அவன் அங்கே இருப்பான். இமானுவேலை இங்கே வர வைக்க சொன்னதே அவன் தான், அவள் தேட்டர் ஓனர்ல. அப்போ அந்த பெரிய ஆஃபீஸர் வந்து சொல்லுவார், அவர் பேர் வந்து கோபல், ஜோசப் கோபல், அவர் தான் இந்த பொலிட்டிக்கல் ஒரு பொலிட்டிஷியனும் வந்து இருப்பார், இந்த என்டர்டைன்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் நாட்டுக்கு கருத்துள்ள வீடியோக்களை வந்து இந்த ப்ரொபகண்டா இதை மக்களுக்கெல்லாம் வந்து காமிக்கணும் அப்படின்ற துறையில் வந்து இந்த கோபல் வந்து இருப்பார். அவர் தான் இந்த படத்தை இவனை வச்சு எடுக்கணும், ஜோலர் வச்சு எடுக்கணும்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுது. அவர் இமானுவேல்கிட்ட வந்து சொல்லுவார், அம்மா இப்போ வந்து நாங்கள் படம்லாம் எடுத்து முடிச்சிட்டோம், இதை வந்து ப்ரீமியர் ஷோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, ப்ராட்காஸ்ட் பண்ணுறது, முதல் முறையாக திரையில் வந்து காமிச்சு எல்லாருக்கும் வந்து பாராட்ட வாங்குறது, அது உன் தேட்டரில் வந்து நாங்கள் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு ஷோ உன் தேட்டரில் தான் வந்து போடலான்னு இருக்கோம். நான் யூஸ்வலாக வந்து என்னெல்லாம் பார்க்குறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, எனக்காக எல்லாம் வந்து க்யூவில் நிற்பாங்க, சாப்பிட்ற டைமில் கூட பார்த்தோன்னா க்யூ வந்து அவ்வளோ தூரத்தில் இருக்கும், ஆனால் உன்னை வந்து ஈஸியாக இவன் கூப்பிட்டு வந்துட்டான் ஜோலரை, என்ன பண்ணேன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் உன் தேட்டர் எப்படி இருக்கும், நல்லா பெருசாக இருக்குமா, எத்தனை பேர் உட்காரலாம் போது, இந்த பொண்ணுடைய தேட்டர் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அதுக்கு அவர் வந்து என்ன அது சின்னதாக இருக்கும்போது ஜோலர் வந்து மறுபடியும் சப்போர்ட் பண்ணுவான், சார் சார் சின்னதெல்லாம் பார்க்காதீங்க, இவன் வந்து தேட்டர் நல்லா வச்சிருக்கா, நிறைய பேர் அதாவது சின்ன தேட்டர்லாம் இந்த பெரிய பெரிய எஃபெக்ட்ஸ் மாதிரி இருக்கும், கூட்டமாக அப்படியே பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் சுவாரஸ்யம் கிடைக்கும் அப்படிங்கும்போது இவர் வந்து ஒத்துப்பார். அந்த டைமில் ஓகே சார் அப்படின்னு சொல்லி இவளுக்கு மறுத்தே பேச முடியாது, அவர் பெரிய ஆஃபீஸர், அவரே அந்த துறையில் இருக்கிறவரே சினிமா வந்து இவருடைய இதில் போடணும்போது வந்து சரி சரி அப்படின்னு சொல்லுவாள். ஜோலருக்கும் சந்தோஷம் பார்த்து அவனுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி தரணும்னு அவளை பார்த்து சிரிப்பான். இவன் எந்திரிக்கும் போது அங்கே லேண்டா வருவார், லேண்டான்றவர் யாரும் இல்லை, ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம்ல ஒரு ஆஃபீஸரு, அதான் அந்த யூதர்களெல்லாம் வந்து அப்படியே ரவுண்ட் போட்டு ஜூ ஹண்டர்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொண்டாரு, அவர் வந்துட்டு நீ எங்கம்மா எந்திரிக்கிற உட்கார் அப்படின்னு சொல்லி அமுக்குவார். அமுக்கணும்னே அவளுக்கு வந்து ஃப்ளாஷ்பேக்லாம் ஞாபகம், ஐயோ வந்து கொடூரமான ஆலாய்ச்சின்னு சொல்லி பயப்படுவா. அப்போ அவர் வந்து திருவி திருவி சில கொஷின்ஸ் வந்து கேட்பார், எங்கே போகிறீங்க, வெயிட் பண்ணுங்கள், ஏதாவது சாப்பிட்றீங்களா, நான் வந்து மில்க்கு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி மில்க்கை வந்து ஆர்டர் பண்ணுவார். இதை கேட்டவுடனே இவளுக்கு வந்து பயம் வந்துடும், இவளுக்கு வந்து எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்கா, பழைய விஷயம்லாம் வச்சு ஏதாவது பண்ண போகிறானா அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒரு டவுட் இருக்குது, இந்த சின்ன வயசில் நீங்கள் எப்படி ஓனர் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். அதுக்கு இந்த இமானுவேலா இருக்கிற ஜொசன்னா என்ன தெரியுமா சொல்லுவார், சொல்லுவா, இல்லை எங்களுக்கு வந்து அங்கிள் ஆன்ட்டி இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேரும் வந்து இறந்து போயிட்டாங்க, எங்கள் ஆன்ட்டி கூட பார்த்தீங்கன்னா ஜுரம் வந்து ஃபீவரில் வந்து இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்க யாரும்ல அதான் நான் பார்த்துருக்கேன், உன் விஷயம்லாம் நான் வந்து இப்போ தான் விசாரிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னும் போது அவள் வந்து ஒரு மாதிரி இருப்பாள், இல்லை நான் தான்மா இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து உன் தேட்டருக்கே நான் தான் செக்யூரிட்டி கார்டு மாதிரி இருக்கணும், உன் தேட்டரில் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வரப்போகிறேன், ஏன் ஹிட்லர் சாரே கூட வருவார், அவர் வரும்போது நான் தானே செக்யூரிட்டி இதெல்லாம் பண்ணணும், அதனால ஒரு சின்ன என்கொயரி மாதிரி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, உன் தேட்டரில் ஒரு நீக்கிற ஒரு கணவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே இவன் வந்து அந்த லெவல் வரைக்கும் விசாரிச்சிட்டிங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவா, மர்சி இல்லை அவன் பேர், ஓ மர்சி இல்லை, ஓகே அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், அவன் வந்து இந்த ப்ரொஜெக்ஷன் பண்ணிகிட்டு இருப்பான் கேமரா, அந்த
படத்தை வந்து அவன் ப்ரொஜெக்டரை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பான். உனக்கு ஹேண்டில் பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எனக்கு அது தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி இமானுவேல் சொல்லுவா. சொன்னதுக்கப்புறம் லேண்டா என்ன பண்ணுவான், நீ கற்றுக்கணும் அவனை விட்டுரு, நீங்களும் எல்லாம் வந்து ஒன்றும் ஆப்ரேட் பண்ண தேவையில்ல, உன் கையால் நீ ஆப்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சரி அப்படின்னு ஓகே, இன்னொரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அவங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க வருவோம். அதுக்கப்புறம் ஓகே ஓகே சரி சரி நீ போமா அப்படின்னு சொல்லி விட்ட உடனே அப்போ தான் பா விட்டடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஓடி போய் அவருடைய தேட்டருக்கு போவான். அந்த சினிமாக்கு அங்கே போய் அந்த நீக்ரோலாம் கேட்பான், என்னாச்சு அப்படின்னா, ஒன்றும் இல்லை நம்ம நினச்ச மாதிரி தான் நடக்குது, நம்ம இந்த யூதர்கள் அதாவது யூதர்களுக்கு எவ்வளோ கொடுமை வந்து இந்த நேசி ஆஃபீஸர்ஸ்லாம் பண்ணாங்க, நம்ம அதுக்கு பழி தீர்க்கறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இந்த தேதியில் இந்த நாள் வந்து பார்த்தோன்னா நம்ம தேட்டரில் அவங்களுடைய ஷோ வந்து நேஷனல் ப்ரைடுன்னு சொல்லி ஒரு படத்தை வந்து டெலிகாஸ்ட் இது ப்ராட்காஸ்ட் பண்ண போகிறாங்க, வெளியில் ஃபஸ்ட் டைம் வந்து எல்லாருக்கும் காமிக்க போகிறாங்க ப்ரீமியர் ஷோவாக. அந்த ஷோ அப்போது ஹிட்லர் இருந்து எல்லாரும் வரான், எல்லாரையும் வந்து உள்ளே கொளுத்தி போட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணுவாங்க. இவங்க கொளுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, நைட்ரைட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், நைட்ரைட் ஃபிலிம் ரோல் அப்படின்னு. அந்த காலத்துலலாம் வந்து ஃபிலிமில் தான் வந்து ரோலில் தான் வந்து பண்ணுவாங்க, இப்போல்லாம் டிஜிட்டலாக வந்து எல்லாத்தையும் மெமரி கார்டில் எல்லாத்தையும் சேவ் பண்ணுறோம்ல, அப்படி கிடையாது, அந்த காலத்தில் ஃபிலிம் ரோலில் தான் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது நைட்ரைட் ஃபிலிம் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. பேப்பரை காட்டிலும் 3 மடங்கு எரியிற தன்மை கொண்டது, பேப்பர் கொளுத்தினா கூட சாதாரணமாக தெரியும், இந்த நைட்ரைட் வந்து அப்படியே பயங்கரமாக எரியும், காட்டு தீ மாதிரி அப்படியே சக்குன்னு பரவும். அதை வச்சு தான் நம்ம பண்ணணும், அதுக்கு எவ்வளோ ரோல் தேவைப்படுது, ஒரு ரூம் ஃபுல்லாக நீ வந்து அடிக்க வைக்க போறியா? ஆமாம் இருக்கேன் நம்மக்கிட்ட. எப்போ இதெல்லாம் தடை பண்ணாங்களோ, கவர்மெண்ட் வந்து தடை பண்ணாங்க ஒரு டைமில், நைட்ரேட் ஃபிலிம் ரோலே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, எங்கே போனாலும் அது வந்து எக்ஸ்ப்ளோசிவாக சீக்கிரமே வந்து பற்றிக்குது அப்படின்னு சொல்லி தடை பண்ணாங்க. அதனால் இவங்களுடைய ஆன்டி வந்து மோர் தென் 350 ரோல்ஸ், பெரிய பெரிய படங்களுடைய ரோல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு ரூமில் குவிச்சு வச்சுருப்பாங்க. அது எல்லாமே பத்திரமா இருக்குது, அதை நம்ம அங்கங்கே போட்டு கொளுத்தி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணுவாங்க. ஓகே அப்படின்னும் போது அவள் சொல்லுவா இமானுவேல், எனக்கு இருக்கிற ஒரே ஒரு லவ்வும் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கையான ஆளும் நீ தானே, உன்கிட்ட தான் வந்து நான் சொல்ல முடியும்னும் போது அந்த நீக்ரோ வந்து சொல்லுவார், அதான் மெர்சி இல்லை ஃபீல் பண்ணாத நான் எதாக இருந்தாலும் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுவார். அதோட Chapter 3 வந்து முடியுது. Chapter 4 வந்து மிஷன் கீனோ அப்படின்னு சொல்லி ஒரு மிஷனை இங்கிலாந்து வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. வின்ஸ்டன் சர்ச்சிலோட தலைமையில் ஒரு கமாண்டோ வந்து உருவாக்குவாங்க, அவர் பேர் வந்து ஹிக்காக்ஸ்ன்றவருக்கு ஜெர்மனி லாங்குவேஜெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இங்கேருந்து நீ என்ன பண்ணோன்னா ஃப்ரான்ஸில் வந்து ஒரு ஷோ வந்து நடத்த போகிறாங்க, ஒரு தேட்டரில் வந்து ஒரு படத்தை வந்து ஃபஸ்ட்டு வாட்டி போட போகிறாங்க, அதில் வந்து ஹிட்லர்லேருந்து எல்லோரும் வரப்போகிறாங்க போல், எல்லோரும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் மனித வெடிகுண்டு மாறி மாறி எல்லோரையும் கொண்டுடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் உருவாக்குவாங்க. அந்த ஷோக்கு உள்ளே போனோன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறது, எப்படி என்னை வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ வந்து ஒரு ரிப்போர்ட்டர்னு காமிச்சிக்கோ, உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்டால் நீ என்னன்னு சொல்லுவ அப்படின்னா அவன் ஒரு பேர் சொல்லுவான். அதுக்கப்புறம் நான் வந்து ஏற்கனவே 2-3 புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் சார், ஜெர்மனியை பற்றி நல்ல விஷயங்கள்லாம் வந்து நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரளமாக சில விஷயங்கள் வந்து அவனை மனப்பாடம் பண்ண வைப்பாங்க. வின்ஸ்டன் சர்ச்சில் அப்ரிஷியேட் பண்ணுவார், பரவாயில்லையே வந்து நல்லா பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி அந்த ஜெர்மன் அந்த இங்கிலாந்து கமாண்டோ வந்து அப்ரிஷியேட் பண்ணுவார். சார் நீங்கள் என்ன சொன்னாலும் ஒரு விஷயம் வந்து இருக்குது, என்ன எல்லாம் எப்படி வந்து அந்த தேட்டர் உள்ளே ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னும் போது, அதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஆள் இருக்காங்க, யார் சார் அப்படின்னா ஒரு ஆக்ட்ரஸ் இருப்பா, புகழ்பெற்ற ஒரு ஆக்ட்ரஸ் வான் ஹமன் வாட் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரெல்லாம் நீங்கள் மைண்ட் பண்ணுங்கன்னா ஒரு நடிகை இருப்பாங்க, அந்த நடிகை மூலியமாக அவளுடைய எஸ்காட் மாதிரி அவளுடைய பாதுகாவல் மாதிரி கூட நீ வந்து உள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு சொல்லுவார். சொன்ன உடனே எப்படி சார் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா, அவள் என்ன தான் வந்து ஜெர்மனி மொழியில் படங்கள் எல்லாம் நடித்தாலும் அவள் வந்து ஒரு டபுள் ஏஜென்ட்டு, அங்கே இருந்துகிட்டே இங்கிலாண்டுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணுமோ அதை தான் வந்து பண்ணிகிட்ருப்பா, யூதர்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து யார் பண்ணாலும் அவங்க வந்து சாகடிக்கிறதுக்கு அவன் வந்து ஒரு ஆளாக வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கு அப்படின்னும் போது இவனுக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துடும். இவ்வளோ தானே சார் அப்படின்னா, இல்லை பேஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் இருக்குது, அமெரிக்கன் கனடியில் ஒரு டீம் இருக்குல்ல இன்க்ளூடிஸ் பேஸ்டர்ஸ், அந்த டீம் மட்டும் கூட வந்து சேருவாங்க அப்படின்னு இவனை வந்து அமுச்சு வைப்பார். இந்த மிஷன் பேர் வந்து மிஷன் கீனோ அப்படின்னு அமுச்சு வைப்பாங்க. இவனும் வந்து போவான். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜில் வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆக்ட்ரஸை, அந்த இடத்துல தான் வந்து எங்கே போக போகிறோம், என்ன தேட்டரில் என்ன பிரச்சனை, எங்கே போய் நம்ம எப்படி எப்படிலாம் ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ண இருப்பாங்க. அங்கே பேஸ்டர்ஸ் டீமும் வந்து இவனை வந்து மீட் பண்ணுவாங்க ஒரு வில்லேஜில். மீட் பண்ணதுக்கப்புறம் இந்த இங்கிலாந்து ஆஃபீஸர் பேஸ்டர்ஸில் 2 பேர் இங்கிலாந்து ஆஃபீஸர், இந்த 3 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பார்க்குள்ளே போவாங்க, ஒரு விடுது மாதிரி இருக்கும், அந்த பேஸ்மெண்ட்டில் தான் வந்து டிஸ்கஷன் பண்ணலாம். அந்த ஆக்ட்ரஸ் அங்கே வர சொல்லியிருப்பாள், அங்கே போனால் அந்த ஆக்ட்ரஸ் தனியாக இருக்க மாட்டா, அவள் கூட ஃபுல்லாக ஜெர்மனி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இவங்க 3 பேருக்கு வந்து பயம் வந்துடும், என்னடா இது நம்மளை இங்கே வர சொல்லிட்டு இவன் எப்படி இருக்காளேன்ட்டு. அந்த 3 பேரும் கூட பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரெஸ்ஸில் வந்து போக மாட்டாங்க, இவங்கள வந்து ஒரு ஜெர்மன் ஆஃபீஸர்ஸ்ன்ற மாதிரி ஒருத்தர் சில ஆஃபீஸர்ஸ் சாவடிச்சு அவங்களோட யூனிஃபார்ம் போட்டு தான் வந்து உள்ளே போவாங்க. போட்டு அமைதியாக வந்து உட்காந்துப்பாங்க, இன்னும் நம்ம வந்து திடீர்னு ஓடி போயிடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருப்பாங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஆக்ட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸர்ஸ் கூட நல்லா சரக்கடிச்சு ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு கார்ட்ஸ் விளையாடிட்டு எல்லாரும் இருப்பாங்க.
அதுக்கப்புறம் எக்ஸ்கியூஸ் மீ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போவா. போனதுக்கப்புறம் பார்த்தா இந்த மூணு பேரும் கேட்பாங்க, என்னாச்சு நம்ம போயிடலாமா, இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுவோம்னா எல்லா ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க அப்படின்னு போது அவன் சொல்லுவான், நம்ம உடனே எழுந்து போனால் தான் வந்து பிரச்சனையாக இருக்கும், உள்ளே வந்துட்டு ஏதாவது ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அது சரி, இவனுங்கெல்லாம் ஏன் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இப்படி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எங்களுடைய அதாவது ஜெர்மனி ஆஃபீஸர் ஒருத்தருக்கு வந்து பையன் குழந்தை பிறந்திருக்கும், அதை செலிப்ரேட் பண்ணுறது தான் அவர் வந்து திடீர்னு பார்ட்டி வைக்கிற மாதிரி போயிடுச்சு, நான் இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை, யாரும் எழுந்திரிக்கு போனால் நம்ம வந்து ஒயின் சாப்பிட்டு இங்கே இருக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. அப்போ குடிச்சிட்டு இருக்காங்கல்ல ஒரு ஆஃபீஸரு, அவன் என்ன பண்ணுவான், ஒரு ஆட்டோகிராஃப் மேடம், இவ பெரிய ஆக்ட்ரஸ் இல்லை, இவகிட்ட வந்து ஒரு கர்சீஃப் காமிச்சு ஒரு ஆட்டோகிராஃப் கொடுங்க இந்த குழந்தை சார்பா அப்படின்னும் போது அவளும் வந்து லிப்பை ப்ரெஸ் இம்ப்ரெஷன் கொடுத்து கிஸ் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக்கெல்லாம் இருக்கும், அதில் வந்து இவருடைய பேரை சைன் போட்டு அவங்ககிட்ட கொடுப்பான், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போவான். இவனை குடிச்சிட்டதுனால அப்படியே வந்து ஆக்ட்ரஸாக இருக்கணும் அப்படியே வந்து ஓடி வந்து இவங்க மூணு பேர் அந்த மூணு அது ரெண்டு பேஸ்டர்ஸும் ஒரு ஒரு இங்கிலீஷ் சோல்ஜர் ஆக்ட்ரஸ் இவங்க இருக்கிற டேபிளே வந்து ஒருத்தன் உழுவான், உழும் போது செம கடுப்பாவாங்க. கடுப்பாகும் போது இந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவோன்னா ஜெர்மனி லாங்குவேஜ்லேயே வந்து பேச ஆரம்பிப்பான், அதுவும் அறக்குறையதானே எனக்கு தெரியும். இது பேசும்போது இவங்களுக்கே இந்த குடிபோதிலேயே எனக்கு வந்து ஒரு டவுட் வந்துடும், என்னது நீங்கள் வந்து வேறு மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கு அப்படின்போது உங்கள் ஸ்லாங்கே கரெக்டாக இல்லையே அப்படின்வான். இல்லை இல்லை இவர் வந்து வேறு மாதிரி இது, இவருக்கு வந்து ஸ்லாங்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட்ரஸ் வந்து சமாளிக்க பார்ப்பா. கூடவே வந்து ஹியூகோ வந்து இருப்பார், ஹியூகோ ஏற்கனவே வந்து ஜெர்மனியிலேருந்து வந்த ஒரு பேஸ்டர்ல ஜெர்மனி சோல்ஜராக இருந்தால் இங்கே வந்தனா அவனுக்கு ஜெர்மனி ஸ்லாங் நல்லாவே தெரியும், அவன் பிடிச்சி அவனை திட்டு திருந்து திட்டுவான் அந்த குடிகாரனை, நீ என்ன இது பெரிய ஆஃபீஸர் மேலே விழுந்துட்டே தப்பு, நீ வந்து இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க, ஒழுங்காக ஓடி போயிரு அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து அமைதியப்படும், இவர் கரெக்டான ஆஃபீஸர் கரெக்டாக நான் குடிச்சதுனால தான் வந்து எனக்கு திருப்பி திருப்பி ஒரு மாதிரி கிரகி போல அப்படின்னு சொல்லிட்டு பேசுவான். இவங்களை அமைச்சதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அதில் உண்மையான ஒரு ஜெர்மன் ஆஃபீஸரு பெரிய ஹை ரேங்க்ல இருக்கிறவர் அவர் ஒருவர் வந்த உடனே இங்கே என்ன பிரச்சனை அப்படின்ட்டு நீ பேசுகிற ஸ்லாங்கே சரியில்லையே அப்படின்னு நினைப்பாரு. பட் பக்கத்தில் வந்து ஆக்ட்ரஸ் இருக்காங்கல்ல பெரிய ஆக்ட்ரஸ், அவங்க இருக்கனால இவங்கெல்லாம் யார் எந்த ரேங்க்ல அதாவது எந்த குரூப்பில் இருக்கிற நாசி வீரர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆக்ட்ரஸ் வந்து சொல்லுவாள், இவங்களாம் என் ஓல்டு ஃப்ரெண்டு, எல்லாரும் நாங்கள் வந்து இங்கே பேசலாம்னு சொல்லி வந்தோம் அப்படின்போது சரி நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு அவர் வந்து உட்காருவார். உட்காந்துக்கிட்டு இந்த செலிப்ரேஷன் வந்து பார்த்தீங்களா இவங்க ஒரு கேம் விளாட்றாங்க, என்ன கேம்னு சொல்லி தெரியல, கார்ட்ஸ் வச்சு விளாட்றாங்க, இது என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான் இங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கு, உங்களுக்கெல்லாம் வந்து தெரிய சான்சஸ் இல்லை, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய கார்ட்ஸ் இருக்கும், ஒரு ஒரு கார்டில் வந்து ஏதாவது ஒரு பேர் ஒரு பாப்புலரான பேரை வந்து நம்ம எழுதிடணுமா, எழுதிட்டு அது யாருக்கும் காமிக்காமல் பக்கத்தில் இருக்கிற ஒரு டேபிளுக்கு வந்து அமுச்சு வச்சிடணும், ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கிறவர் நமக்கான கார்டு மாதிரி ஒன்று அமுப்பார், அந்த கார்டு என்ன பண்ணோம் அப்படி நக்கிட்டு நம்ம நெத்தியில் ஒட்டிக்கணும், ஒட்டினதுக்கப்புறம் இவர் ஒரு பேர் நமக்கு எழுதி வச்சிருப்பார்ல அந்த பேர் என்னன்னு சொல்லி நம்ம ஒரு ஹிண்ட் கொடுத்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ மேலே வந்து ஒரு வேளை வந்து கடவுள் ஏதாவது இப்போ ஒரு விக்ரம் சார்னு எழுதி வச்சுருக்கேன்னா அவர் வந்து என்ன ஜெமினி படத்தில் நடிச்சவரா, ஆமாம் தூரில் நடிச்சவரா, அவர் சியான்னு சொல்லுவாங்களா, ஏ விக்ரம்யா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பல்ல அந்த மாதிரி. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மனி ஆஃபீஸருக்கே வந்து பக்கத்தில் ஹியூகோ வந்து எழுதி வச்சுருப்பான், கிங் காங்னு எழுதியிருப்பான், அதை எழுதி நிறுத்தில் வச்சோன்னே அமன் அமெரிக்கன், நான் வந்து அமெரிக்கனா இல்லை வந்து நான் வந்து ஜெர்மனா, நான் ஆப்ரிக்கனா, ஆ ஆப்ரிக்காவுக்கும் எனக்கும் எனக்கு சம்மந்தம் ஆமாம் இருக்குது, நான் வந்து எங்கே இருப்பேன், ஆஃப்ரிக்காலேருந்து அமெரிக்கா போனா இல்லை இல்லை இல்லை, அப்போ ஆஃப்ரிக்காவில் இருப்பேன், ஊரில் இருப்பேனா இல்லை காட்டில் இருப்பேனா அப்படியே கேட்டுக்கிட்டு நான் வந்து கிங் காங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரெக்டாக சொல்லிடுவான். சொன்ன உடனே எல்லோரும் வந்து ஏய் சூப்பர் 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 அப்படின்னு சொல்லி கிளாப் பண்ணுவாங்க. சரி ஓகே சார் முடிஞ்சிச்சு, நாங்கள் வந்து எங்கள் டீமோடு நாங்கள் தனியாக பேச வேண்டியது இருக்குது, ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னும் போது என்னது இது அதுக்குள்ளே போயிடுறீங்க, நம்ம இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணோம் பார்ட்டி பண்ணோம் ட்ரிங்க்ஸ் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொன்ன உடனே வேறு வழியில் இவன் தொந்தரவு பண்ணுறேனே அப்படின்னு நினைப்பாங்க. சரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அங்கே அந்த பேரர் இருப்பான், அந்த பாருக்கெல்லாம் இன்சார்ஜ் ஒருத்தருப்பான், அவன் பேர் எரிக்கு, அவங்ககிட்ட வந்து இந்த ஆஃபீஸர் வந்து சொல்லுவார், ஏய் உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுப்போம் அப்படின்போது எங்களுக்கெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் இருப்பாங்க. அப்போ அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் மட்டும் என்ன பண்ணுவோன்னா எனக்கு வந்து மூணு ஒயின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு காமிப்பான். ஸோ மூணு காமிச்ச உடனே அங்கே இருக்கிற அந்த ஜெர்மன் ஆஃபீஸருக்கு தெரிய வந்துடும் இவன் உண்மையாகவே வந்து ஒரு ஜெர்மனின் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து ரெடியாக இருப்பார். ஏய் என்னடா போய் சொல்கிறீங்களா ஏமாதிரி, ஏன்னா மூணுன்றது ஜெர்மனி வீரர்கள் இப்படி காமிக்க மாட்டாங்க, இந்த மிடில் ஃபிங்கர்ஸ் வச்சு காமிக்க மாட்டாங்க, எப்பவுமே த்ரீ ஒயின்ட்டு இந்த இந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணுவாங்க த்ரீன்னு டினோட் பண்ணுறதுக்கு. அதை பார்த்தோன்னா அவர் வந்து தெரிஞ்சிருவார், ஏய் இங்கெல்லாம் நீங்கள் என்ன டீம் நீ வேறு என்னம்மா இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவர் துப்பாக்கி வச்சு ரெடியாக இருப்பார், கீழே எப்படி ரெடியாக இருப்பு சுற்றுலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே இங்கே ஏற்கனவே வந்து ஒரு சிங்கத்தோட கொகையில் தான் இவங்க வந்து மாற்றிட்டாங்க, இவங்க மூணு பேர் சுற்றி வந்து ஜெர்மனி ஆஃபீஸர்ஸ் தான் இருக்காங்க, என்ன தான் குடிபோதையில் இருந்தாலும் அங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த பார் ஓனரே கூட துப்பாக்கி வச்சு ரெடியாக இருப்பான், நீ எங்களை சுட்டனா நான் வந்து உங்களை சுட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் வந்து ஹியூகோ தான் வந்து அவங்க சாவுக்கே பயப்படாத ஒரு டீம் ஆச்சு, அவங்க என்ன பண்ணுவானுங்க பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மாற்றி 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 எல்லாரையும் சுட்டு அந்த பாரில் எல்லாரும் செத்து போயிடுவாங்க. அந்த ஆக்ட்ரஸ் மட்டும் அப்படியே கால் காலில் வந்து துப்பாக்கி வச்சுருந்தாங்க, சுட்ட உடனே அவள் காலில் குண்டு போட்டுருக்கும், அவள் படுத்து படுக்கையாயிருவா, அவன் மட்டும் உயிரோடு இருப்பா. ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பார்ட்டி கொடுத்தாருல அந்த ஆஃபீஸரும் வந்து இன்னொரு ரூமில் இருந்திருப்பார், அவர் மட்டும் தான் உயிரோடு இருப்பார்.
மற்றவங்க எல்லாரும் செத்து போயிடுவாங்க. அல்ரேனுக்கு வந்து இந்த விஷயம் தெரியும், வெளியில் இருக்காங்கல்ல, என்னடா இது துப்பாக்கி சத்தம் கேட்டதே, அந்த இடத்துல அந்த ஸ்பாட்டுக்கு போவான். போகும்போது ஒருத்தன் உயிரோட இருக்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்பான், அவங்க கையில் துப்பாக்கியும் இருக்குது. இவன் அல்ரேன் நான் வந்து பேஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே அவன் வந்து அலருவான், நீங்கள் ஏன் உள்ள வரீங்க, நான் சுற்றுவேன் சுற்றுவோன்னா நானும் வந்து உன்னை சுற்றுவேன்டா, நீ சொல்கிற வேலைலாம் இல்லை, யார் யாராவது உயிரோட இருக்காங்களான்னு பார்த்து சொல்லுன்னு சொல்லி சொல்லும் போது அந்த ஆக்ட்ரஸ் மட்டும் கொஞ்சம் உயிரோட இருக்கிறது வந்து தெரிய வரும். ஒரு ஆக்ட்ரஸ் தான் உயிரோட இருக்காங்கன்னா அவன் ஏன் ஆள் தான், அவளை விட்டு அவளை மட்டும் நான் கூப்பிட்டு போயிடுறேன், உன்னை நான் சுட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். எப்படி நம்புறது, நீ உள்ள வந்தால் நானும் சுட்டுறோன்னா, நீ சுட்டுறோம் நானும் சுட்டுறோம், இது வந்து எப்பவுமே நெவர் எண்டிங்காக இருக்காது, நீ வந்து துப்பாக்கி வச்சுட்டு வெளில வந்துடு அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஆக்ட்ரஸ் என்ன பண்ணுவான், இவன் அந்த ஜெர்மனி வீரர் வந்து துப்பாக்கி வச்சிருவான், அந்த ஆக்ட்ரஸ் வந்து எந்திரிச்சு வெளில போகணும்னு நினைக்கிறதுக்குள்ள இவன் இவகிட்ட ஒரு துப்பாக்கி இருக்கும், அதை எடுத்து அந்த ஜெர்மனி வீரர் அப்படியே ஃபுல்லாக சாவடிச்சிருவான். சாகடிச்சுட்டு காலில் வந்து இவளுக்கு பயங்கர பெயினாக இருக்கும், இவருடைய செருப்பெல்லாம் அங்கேயே கழட்டி விட்டுருவான், போட்டு நடக்க முடியாதுல்ல. அல்ரேன் வந்து இவளை கூப்பிட்டு ஒரு டாக்டரெல்லாம் வச்சு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அதை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி படுக்க வச்சுட்டுருப்பா, ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுத்துட்ருப்பாரு அல்ரேனை நம்ம ஆக்ட்ரஸ்க்கு. கொடுத்துட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு டவுட் தான் வரும், என்னடா இது இந்த பொம்பளை வந்து இந்த வில்லேஜில் இங்கே கூப்பிட்டு இவளே செட் பண்ணிவிட்டு ஜெர்மனி ஃபோர்ஸ் எல்லாம் வர வச்சு நம்மளை சாவடிச்சிட்டாலோ, நம்மளுடைய பேஸ்டர்ஸ் வேறு ரெண்டு பேர் செத்து போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லி இவ மேலே சந்தேகப்பட்டு இவ காலில் வந்து தொலை போட்டிருக்கோம் குண்டு, அந்த தொலைக்குள்ளேயே வேறல விடுவான். மனசாட்சியே இல்லாமல் உண்மையை சொல்லு, நீ என்ன எங்களெல்லாம் சாவடிக்கணும் தானே பிளான் பண்ண அப்படின்போது இவ வந்து கடுப்பாவா, நீ என்ன உன் புத்திசாலித்தனம் இதுதானே, நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, அவன் குழந்தை பிறந்ததுனாலும் பார்ட்டி கொடுத்தா எல்லாரும் வந்து ஒன்றா செஞ்சுட்டாங்க, நான் ஒரு ப்ராப்ளம் ஒரு ஆக்ட்ரஸ்ன்றதுனால எல்லாரும் கூடி உட்காந்துருந்தாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம நினச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த தேட்டரில் வந்து இதை வந்து படத்தை வந்து போட போகிறாங்க, ப்ரொஜெக்ஷன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அந்த தேட்டரில் பெரிய தேட்டர்லலாம் பண்ண போகிறதுல ஏதோ ஒரு சின்ன தேட்டர் இருக்கான் பாரிஸில், அந்த தேட்டர்லாம் வந்து போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். சொன்னதுக்கப்புறம் இவங்க வந்து ஆ ஓகே, அப்புறம் வேறு என்ன அப்படின்னா, இல்லை அந்த தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோக்கு ஹிட்லர்லேருந்து எல்லாம் பெரிய பெரிய தலைங்கள்லாம் வருதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்கிட்ட டிக்கெட் கூட இருக்குது, நீ வந்து என்னை ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணிக்கோ, ஆனால் என்னுடைய மிஷன் வந்து நான் விடமாட்டேன் அப்படின்னு இப்போ சொன்ன உடனே இவனுக்கும் கொஞ்சம் ஹோப் வந்துடும் அல்ரேனுக்கும், சரி பரவாயில்ல இந்த பொம்பளை உண்மை தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு இவன் வந்து அக்செப்ட் பண்ணிப்பான். சரி ஒன் அவளை வந்து விரல சொருவிட்டு இருந்தால குத்தி குத்துநட்டில் அவள் பெயின்லேயே வந்து கற்றுவான், அவன் எடுத்துருவான். சரி ஓகே இவளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுங்க, எது பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்னு சொல்லி பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாம் பண்ணுவாங்க. அவள் காலுக்கெல்லாம் வந்து கட்டு கட்டிடுவாங்க, கட்டினதுக்கப்புறம் லெண்டா இருக்கார்ல அவர் தான் வந்து இந்த செக்யூரிட்டி வேலைலாம் பார்க்குறவர், அவர் அப்படியே வந்து இந்த பாரில் நடந்த துப்பாக்கி சூடெல்லாம் பார்ப்பார், நிறைய பேர் வந்து செத்து போயிருப்பாங்க, அதில் ரெண்டு பேஸ்டர்ஸும் செத்து போயிருக்காங்கன்னு சொல்லி இவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவார். ஏன்னா அவ்வளோ ஃபேமஸ் பேஸ்டர்ஸ்ன்றவங்க, அதில் இந்த ஹியூகோவும் வந்து ஃபேமஸ் இல்லை, ஏற்கனவே 13 பேரை வந்து சாவடிச்சிருக்காங்க, அவங்க மூஞ்சும் பார்த்துட்டு ஓ பேஸ்டர்ஸும் வந்து இங்கே சண்டை நடந்திருக்கா, வேறு யாரெல்லாம் இங்கே இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஆக்ட்ரஸ் வந்து ஒருத்தருக்கு ஆட்டோகிராஃப்ன்ற மாதிரி லிப் கிஸ் கொடுத்து ஒரு கச்சி கொடுத்தாள், அந்த கச்சி வந்து கிடைக்கும், அதில் அவளுடைய சைன் வந்து போட்டிருக்கோம், அவளுடைய செருப்பு அது கொஞ்சம் காஸ்ட்லியான செருப்பு, அந்த செருப்பும் வந்து இருக்கும், அதையும் எடுத்து இவன் கோர்ட்டில் வச்சுட்டு ஓ சூப்பர் இந்த லேடி ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி அவளுடைய கச்சிக்கு ஒரு முத்தம் கொடுத்து வந்து லெண்டாக ஒரு மாதிரி யோசிப்பான். அதோடு வந்து சாப்டர் 4 முடியுது. இப்போ சாப்டர் ஃபைவ் வந்து ரிவெஞ்ச் ஆஃப் தி ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். இப்போ தான் கிளைமேக்ஸ் எல்லாமே வேற போகுது. இமானுவேல் இருக்கார்ல தேட்டரோட ஓனர், அவள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாள், என் கனவெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாள். இவ அந்த படம் வந்து ப்ரொஜெக்ஷனில் போயிட்டே இருக்கும்போது ஒரு 4வது ரீல் அப்போ இவளே ஒரு ரீலை வந்து அட்டாச் பண்ணுவாள், இவ ஒரு படம் ஷூட் பண்ணி அதை வந்து அட்டாச் பண்ணுவாள் அந்த ரீலோட, அது வந்து அந்த நீக்ரோ வந்து கேட்பார், இதை நம்ம அட்டாச் பண்ணி ஆகணுமா, ஆமாம் இவங்க வந்து சாகிறதுக்கு முன்னாடி இங்கே எதுக்கு சாகணும்னு சொல்லி இவங்க வந்து தெரிஞ்சுக்கணும்ல, நம்ம படமும் இவங்களுக்கு வந்து போட்டு காமிக்கலாம் கொளுத்தி விடுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட சொல்லுவாள். இவனும் வந்து ஹெல்ப் பண்ணுவான், எல்லாம் இது பண்ணுவாங்க. அப்போ இவன் வந்து ஒரு கை துப்பாக்கி ஒரு சின்ன துப்பாக்கி இருக்கும், அந்த துப்பாக்கி எடுத்து அவருடைய பர்ஸில் வந்து வச்சுப்பான், வச்சுக்கிட்டு நீ அந்த நைட்ரேட் ஃபிலிம் ரோலெலாம் வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோ, நீ வந்து வெளியில் எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டுரு அப்படின்னு சொல்லி இவன் பேசிட்டு அவனை அனுப்பிச்சு விட்டுருவா. இவன் வந்து ஆப்ரேஷன் அந்த ப்ரொஜெக்ஷன் ரூமில் வந்து இவன் இருந்துப்பான். எல்லா ஆஃபீஸர்ஸும் ஒவ்வொருத்தராக வந்து இப்போ தான் வந்து தேட்டரில் அவங்களுடைய நேஷனல் ப்ரைடுன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்கல்ல, அந்த இதுக்கு எல்லோரும் வந்துட்டு இருப்பாங்க. வந்துட்டு இருக்குது இதுக்கு வந்து காட் பார்த்தீங்கன்னா லண்டா தான் வந்து மேலே இருப்பார். அவர் திடீர்னு ஒன்று நோட் பண்ணுவார், என்ன நோட் பண்ணுவார்னா அந்த ஆக்ட்ரஸ் ஏற்கனவே செருப்பு வந்து விட்டுட்டு போனால அந்த ஆக்ட்ரஸ் வந்து அந்த இதுக்கு வந்துடுவா, நொண்டி நொண்டி ஒரு மாதிரி நடந்து வந்துட்டுருப்பா. அவள் கூட வந்து அல்ட்ரைனும் ஒருவர், ஒரு மாதிரி ஒயிட் கலர் கோட் போட்டு ஒரு சாதாரண ஆள் மாதிரியும், இவர் கூட வந்து ஒரு 2-3 பாஸ்டர்ஸ் வந்து வந்துட்டு இருப்பாங்க. இவர் அங்கே போய் அந்த ஆக்ட்ரஸ் கிட்ட வந்து கேட்பார் லண்டா, என்ன மேடம் என்னாச்சு காலுக்கு என்னாச்சு நொண்டி நொண்டி நடந்துட்டீங்கன்னா, ஒன்றும் சார் நான் வந்து மவுண்டெயின்லேருந்து விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். சொன்ன உடனே என்றைக்கே நேற்று தான் அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து விழுந்து விழுந்து சிரிப்பார், உங்க கொஞ்சம் சிரிச்சுட்டு வந்துடுறேன், சிரிச்சிச்சு என்ன சார் சிரிக்கிறீங்க அப்படின்னா, இல்லை பாரிஸில் எங்கே மவுண்டெயின் இருக்குது அது வேறு நேற்று விழுந்தேன்னு சொல்கிறீங்க இப்படி நடந்து வந்துடுறீங்க அதான் சிரித்தேன் அப்படின்வான். சரி சரி ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த 3 ஜோக்கர்ஸ் இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொன்னால், இவங்கெல்லாம் வந்து என்னுடைய எஸ்காச் அவர் வந்து ஒரு கேமராமேனு, ஒரு ஆக்ட்ரஸ்னால் இவங்களை சுற்றி சில ஆட்கள் எடுத்து தானே சார் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ஜெர்மனி லாங்குவேஜ் தெரியுமா அப்படின்னா, இல்லை இவங்க வந்து இங்கிலீஷா அமெரிக்கன்ஸா அப்படின்னா,
இல்லை சார் இட்டாலியன் லாங்குவேஜ் உங்க நல்லா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொன்னவங்க கொஞ்சம் பேசி காமிக்க சொல்லுங்கள், பேசுவானுங்க அவனுங்களும் ஆல்ட்ரிட்ஸின் ஓகே நல்லா ஏதோ பெணாத்திரமா இருக்கும் உங்கள் டிக்கெட் கொஞ்சம் காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த ரெண்டு பேஸ்டர்ஸ் வந்து அதில் தனியாக இருப்பாங்க, அவங்களுடைய டிக்கெட் காமிப்பாங்க, அதில் அவங்களுடைய சீட் நம்பர் வந்து இருக்கும். ஓகே உள்ளே தான் இருக்குது இந்த சீட்டு 00230024 தான் உள்ளே போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பிச்சி வச்சுருவான். இந்த ரெண்டு பேஸ்டர்ஸும் வந்து ஒரு சீட்டில் வந்து உட்காருவாங்க. அந்த சீட்டில் வந்து இவங்க காலுக்கடியிலே வந்து பாம் வந்து கட்டி வச்சுருப்பாங்க, மனித வெடிகுண்டு மாதிரி. ஹிட்லர் எப்போ இந்த தேட்டருக்குள்ளே உணவுறானோ அப்போ இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த ஆடிட்டோரியமே இந்த தேட்டரையும் வந்து வெடிச்சு சதுர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களுடைய பேனை. இவங்க உள்ளே போய் உட்காந்துருப்பாங்க. வெளியில் இந்த ஆக்ட்ரஸ் கிட்ட லண்டா என்ன சொல்லுவார், நீ கொஞ்சம் தனியாக வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். என்ன சார்னா நீ ஒயிட் யூனிஃபார்ம் போட்டுருக்கல, ட்ரெஸ் போட்டு நீ இங்கேயே வெயிட் பண்ணப்பானா, இவங்களை மட்டும் கூட்டு போய் கொஞ்சம் விஷயம் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லி இவளை கூட்டு போய் உட்கார வைப்பார். ஒரு சேரில் உட்கார வைப்பார். இவருடைய கோட்டும் கழட்டி அவருடைய பக்கத்துலேயே வந்து போடுவார். போட்டு உங்கள் காலை எடுத்து என் தொடமையில் வைங்களேன், உங்கள் கால் எடுத்து. என்ன சார் என்ன நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியல, எடுத்து வச்சுருங்க மேடம் அப்படின்னும் போது இவளுடைய கால் எடுத்து அவனுடைய தொடையில் வைப்பார். வச்ச உடனே அவளுடைய செருப்பை வந்து கழட்டுவார். புது செருப்பு போல பழைய செருப்பு என்னாச்சுன்னு தெரியல. சரி ஓகே கழட்டு. உங்கள் ரைட் சைடில் வந்து என்னுடைய கோட் இப்போ தான் கழட்டி வச்சேன், அதில் பேக்கெட்டில் கை விட்டு பாருங்கள், ஒரு பொருள் இருக்கும் அப்படின்வான். இவளும் கை விட்டு பார்த்தா அதில் வந்து இவளுடைய செருப்பு இருக்கும். அந்த ஷூட் அவுட்டில் வந்து அவள் செருப்பு மிஸ் பண்ணிட்டாள்ல, அந்த செருப்பு இருக்கும். அதை பார்க்கும்போது இவளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் காலில் மாட்டுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது காலில் மட்டும்னா ஃபிக்ஸ் ஆகும் கரெக்டாக பாருங்களா, பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின் போது இவன் வந்து இல்லை அதெல்லாம் இல்லை நான் எதுவும் பண்ணலன்னா எல்லாம் நீ தான் பண்ண, உனக்கும் இந்த டீமுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேயே கழுத்து நெரிச்சு அந்த ஆக்ட்ரஸ் சாவடிச்சுவார். லண்டா சாவடிச்சுட்டு அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு நம்ம அல்ரைன் வந்து நின்றுட்டுருக்காருல்ல அங்கே ஃபோன் பண்ணுவார் செக்யூரிட்டிஸ்க்கெல்லாம், ஒருத்தங்க நின்றுட்டுருக்கானே தொக்கா அவனை கொஞ்சம் பிடிங்க அப்படின்னு சொல்லி பிடிக்க போவாங்க. அப்படியே போய் பிடிச்சிட்டு அவனையும் கொடுப்பாங்க. இவன் காலிலேயும் வந்து சில எக்ஸ்ப்ளோசிவ் பாம்ஸ் எல்லாம் இருந்திருக்கும், அது எல்லாமே வந்து இவன் அமுக்கிறதுக்குள்ளேயே அந்த கீ மாதிரி இருக்குல்ல அந்த சுவிட்சை அமுக்கிறதுக்குள்ளேயே அதையும் வந்து பிடுங்கிடுவாங்க. அந்த வாட்ச்சு டைமர் வச்சுருப்பாங்களா அதையும் வந்து பிடிங்கிடுவாங்க. இவனால் வந்து அதை அமுக்கவும் முடியாது. பிடிச்சதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு வந்து லண்டா முன்னாடி வந்து நிற்க வைப்பாங்க. ஓ நீ தான் அல்ரைனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்செல்லாம் இது பண்ணுவாங்க. உன்னை பிடிக்கிறது நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம், உன்னை பார்த்தோன்னே உன் வந்து தொடணும்னு சொல்லி நினச்சினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணெல்லாம் மூடிட்டு அவன் மூஞ்சி மாஸ்க் போட்டுருக்கான், தொட்டு பார்ப்பான். ஐயோ நான் தொட்டுட்டேன் அல்ரைனை தொட்டுட்டேன் அப்படின்னு போது அவன் மூக்கிலே ஒரு குத்துக்குவான். ஏய் என்னடா இது பேசிட்டு இருக்கும் போது அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்ரைன்னா அப்படி தான் கொஞ்சம் அவுத்து விட்டுப்பார் என்ன ஆகிறேன்னு சொல்லி அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சரி இங்கே வச்சுருந்தா சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அல்ரைன் என்ன பண்ணுவாங்க, அல்ரைன் அப்புறம் இவனுடைய ஆள் இன்னொருத்தனையும் வந்து பிடிச்சிட்டு பட் ரெண்டு பேர் உள்ளே போய் உட்காந்தாங்க பார்த்தீங்களா சீட் நம்பர் 00230024 இவங்களை மட்டும் விட்டுருவாங்க. இவன் கூட பேஸ்டர்ஸ் இன்னொரு பேஸ்டர்ஸையும் அல்ரைன் இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு லண்டா வந்து தனியாக ஒரு ஜெயில் மாதிரி ஒன்று வச்சுட்டு இருப்பான், அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுவான். கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற அந்த கொபெல் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல அவர் தான் இந்த இன்சார்ஜ் இதுக்கு இந்த துறைக்கான லீடர். அவர்கிட்ட வந்து சொல்லுவார் சார் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிவிட்டு சார் எல்லா செக்யூரிட்டியும் பக்காவாக இருக்குது, ஹிட்லர் ஒன்று கொஞ்ச நேரத்தில் வந்துடுறார் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஹேமன் கோத்னு சொல்லி ஒரு பெரிய கொடூரமான ஆஃபீஸர் இருப்பார், ஸ்கின்லர் லிஸ்ட்டில் வந்து படத்தை பாருங்கள் அதில் வந்து தெரியும். அவரும் வந்து அந்த தேட்டருக்கு வருவார். வந்தவுடனே எல்லாரும் உட்காருவாங்க. லண்டன் என்ன பண்ணுவோம் வெளியில் போவோம், ஏன்னா அல்ரைனை வந்து பிடிச்சி ஒரு ஜெயில் மாதிரி இருக்கிறதுல வச்சுருக்காங்கல்ல அங்கே போயிட்டு மற்ற ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வெளில அனுப்ப சொல்லுவான், குடிச்சிட்டு வந்த கார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வெளில போங்கடா அப்படின்னு சொல்லி அல்ரைனியும் அவனுடைய ஆளையும் வந்து உட்கார வச்சுருப்பான், கையெல்லாம் பின்னாடி கட்டி உட்கார வச்சுருப்பான். அப்போ லண்டா சொல்லுவான், இதே நீ வந்து உங்ககிட்ட நான் மாட்டியிருந்தா இப்போ கூட பேசிட்டு இருக்க முடியாதுல்ல செத்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அல்ரைன் வந்து சொல்லுவான். அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு பேர் இருக்குது ஜூ ஹண்டர் தானே அப்படின்னு சொல்லி அல்ரைன் கேட்பான். கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கே ஆனால் எனக்கு வந்து அந்த பேரே பிடிக்கலப்பா, இந்த நிக்னேமே சரியில்லைன்னும் போது அல்ரைன் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பேஸ்ட் வந்து சொல்லுவான், சார் நல்லா தானே சார் இருக்குது, என்னத்தான் நல்லா இருக்குது ஜூ ஹண்டர் நல்லாவே இல்லை, உன் பேர் கூட ஒன்று வச்சுருக்கோம் தெரியுமா நாங்கள் லிட்டில் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி ஃபோர்ஸில் உன்னை பற்றி லிட்டில் மேன் தான் பேசுவோம்னு சொல்லி அந்த பேஸ்டரை பற்றி சொல்லுவோம். சார் என்ன சார் என்னை பற்றி அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி நினைக்கும் போது இவன் சொல்லுவான், எனக்கே வந்து நான் ஒரு நிக்னேம் வச்சுக்கலான்னு இருக்கேன் த கிரேட் டிடெக்டிவ், உங்களெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, ஏதோ ஒரு மிஷன் வந்து நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க போல் அதுதானே டிடெக்டிவ்னு நான் சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு வந்து ஒரு டீல் இருக்குது இவ்வளோ தூரம் வந்தவங்க எப்படி வந்து இந்த வாரை எண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் எப்படியும் போட்டு தள்ளிடுவீங்க, இந்த நாட்டுக்கு வந்து ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸும் பெரிய விஷயங்கள் எதுவுமே இந்த நாட்டில் நடக்க போகிறதில்ல, எனக்கு ஒரு டீல் இருக்குது உன்னுடைய ஆஃபீஸர் கூட என்னை வந்து பேச வையே அப்படின்னு சொல்லிட்டு அல்ரைன் கிட்ட சொல்லுவான். அல்ரைனும் வந்து இன்னத்துக்கு பேச வைக்கணும், எப்படி எங்கள் மிஷன் வந்து நடக்க போதே அப்படின்னா உங்கள் மிஷன்லாம் நடக்க போதே போகிறதில்ல இன்னும் என் கண்ட்ரோலில் தான் இருக்காங்க, உங்கள் ரெண்டு பேர் தான் இங்கே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன், இன்னும் ரெண்டு பேர் வந்து உள்ளே தான் இருக்காங்க தேட்டரில், ஆமாம் அவங்க உள்ளே இருந்தாவே எப்படி இருந்தாலும் அவங்க வந்து பாம் அமுக்கி சாகடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லுவான். ஹிட்லர் இன்னும் வந்துட்டு இல்லைப்பா அவர் வந்து ஆன் த வே தான், நான் வந்து உங்களால் பிடிக்க சொல்லுவான், அவன் வந்து பிடிச்ச உடனே பாம் அமுக்குவான் அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுவான் பாம் வெடிக்கும், பட் ஹிட்லர் சாக மாட்டானே ஹிட்லர் சாக மாட்டான், அவங்க கூட வந்து ஒரு நாலு பெரிய கை இருக்குது இதுங்கெல்லாம் செத்தா தானே வந்து இந்த வாரே எண்ட் ஆகும், அவங்க சாகலைன்னா அப்புறம் இங்கே வந்து இந்த வார் வந்து முடியும், அவங்கெல்லாம் சாகடிக்கணும்னா நீ வந்து நான் சொல்கிறது கோஆப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவான். இன்னும் கூட உங்கள் ஆளுங்க வந்து அந்த சீட்டில் தான் இருக்காங்க 00230024
அங்கதான் இருக்காங்க அப்படின்னுவான். உடனே ஆல்ரெடி என்ன பண்ணுவா, சரி ஓகே ஹிட்லரையும் நம்ம சாகடிச்சதுன்னா இந்த மிஷன் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லி இவனுடைய ஹையர் ஆஃபீஸர் ஓஎஸ்எஸ் ஆஃபீஸர்ஸ்ன்னு இருப்பாங்க அமெரிக்காவில், அவங்களுக்கு கால் பண்ணி கொடுப்பான் ரேடியோ ஆப்ரேட்டர் மூலமாக, இங்கேருந்து ஃபோன் பண்ணி கொடுப்பான். அந்த ஃபோனில் இவன் என்ன பேசுவான்னா, லேண்டா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மிஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடியுங்க சார், பட் நீங்கள் உங்களை நியூஸ் பேப்பராக இருக்கட்டும் மற்ற விஷயங்களை நீங்கள் எப்படி காமிக்கணும்னா, லேண்டா வந்து ஒரு டபுள் ஏஜென்ட் மாதிரி இருந்தார், ஜெர்மனிலே இருந்து அமெரிக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணார், இங்கிலாந்துக்கு தான் சப்போர்ட் பண்ணார், அமெரிக்காவில் இருக்கிற அதாவது ஜெர்மனி ஹிட்லரையும் வந்து சாவடிக்கிறது இவர் தான் டபுள் ஏஜென்ட்டாக நமக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லி பொன்னேட்டில் வந்து என்னை வந்து பொறிக்கணும், எனக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் கொடுங்க, வேணா ஆல்ரெடி எனக்கும் வந்து ஒரு ரெண்டு மூணு அவார்ட் கொடுங்க, பாவம் நம்ம கூட தான் அவர் வந்து வேலை செஞ்சாருன்னு காமிச்சுக்கோங்க, எனக்கு வந்து பென்ஷன் கொடுக்கணும், நிறையா பணம் கொடுக்கணும் சார், மோர் இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு வந்து எனக்கு அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி எல்லாம் பண்ண இது பண்ணுங்கள் சார், உங்கள் ஊரில் வந்து ஜாலியாக நான் வந்து வளர்த்தணும், இந்த டீலெல்லாம் எனக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் வந்து இந்த மிஷன் நடந்து முடிக்க நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் அவரும் அந்த ஆஃபீஸர் வந்து ஃபோனை அல்ரின் கிட்ட கொடுங்க அப்படின்போது அல்ரின் கிட்ட அவர் என்ன சொல்லுவார்னா, அவன்கிட்ட நான் நேரில் பேச வேண்டியதாக இருக்குது, அவனை எதுவும் பண்ணாத ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்வார். இவரும் அல்ரின் என்ன பண்ணுவார்னா லேண்டா கிட்ட சொல்லுவார் ஓகேன்றாரு அப்படிங்கும்போது அவனுக்கு வந்து ஒரே சந்தோஷமாக இருக்கும், சரி வாங்க நம்ம வந்து உங்கள் பார்டரில் போய் உங்கள் ஆஃபீஸர்கிட்ட பேசலாம் அப்படின்னு போவாங்க. அவங்களுடைய காரில் வந்து போவாங்க இந்த ரேடியோ ஆப்ரேட்டரு அப்புறம் லிட்டில் மேனு சொல்கிற பேஸ்டரு அல்ரின் லேண்டா இவங்கெல்லாம் வந்து போயிட்டுருப்பாங்க. அல்ரினோட கை வந்து கட்டப்பட்டு தான் இருக்கும், அப்படியே வந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ இங்கே இந்த மாதிரி நடக்கும்போது இந்த தேட்டரில் என்ன சீன் நடக்கும்னா, தேட்டரில் அந்த படத்தை வந்து இவன் பார்த்துட்டே இருப்பான், படம் வந்து பிளே ஆகும், ஃபஸ்ட் ரோல் ஃபஸ்ட் ரீல் செகண்ட் ரீல் தேர்ட் ரீல் வரைக்கும் வந்துடும். படம் பார்த்துட்டு இருந்த ஜோலருக்கு வந்து ஒரு மாதிரி போர் அடிச்சிடும், அவன் வந்து வெளியில் வந்துடுவான் பர்மிஷன் கேட்டு, ஜோபல் கோபல் கிட்ட பர்மிஷன் சார் கொஞ்சம் நான் வெளில வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வருவான். வெளில வந்துட்டு அந்த ப்ரொஜெக்ட் இந்த பொண்ணை தேடுவான், இந்த தேட்டர் இன்சார்ஜ் அந்த பொண்ணு வந்து படத்தை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டுருக்கால உள்ளே போடுவான் ப்ரொஜெக்டர்லேயே. அப்போ அவள் வந்து கேட்பா மெர்சல்லா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா இந்த கதவை இப்படி தட்டும் போது, இல்லை இல்லை நான் தான் வந்து ஜோலர் வந்திருக்கேன் ஃபெட்ரிக் ஜோலர் அப்படின்னு இவனுக்கு செம்ம கடுப்பாக இருக்கும், என்னடா இது இவன் இங்கெல்லாம் வந்து தொந்தரவு பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் பிரச்சனை உனக்கு அப்படின்னா, ஒன்றும் இல்லை இந்த படத்தை வந்து நான் பார்த்துட்டே இருந்தேன், என்ன தான் இருந்தாலும் நான் அல்டிமேட்டாக வந்து பார்த்தினா எல்லாரையும் வந்து கொண்டு கொண்டு குவிச்சிருந்தேன், அது வந்து ஒரு மர்டருக்கு சம்மந்தான், பண்ணதை எல்லாரும் வந்து ரசித்து பார்த்துருக்காங்க, ஆனால் என்னால் ரசித்து பார்க்க முடியல, நான் ரசிக்கிற முகத்தை பார்க்கலாம்னு சொல்லி தான் வந்து இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சொன்ன உடனே இவளுக்கு வந்து இதெல்லாம் வந்து நேரம் இது கிடையாது நீ போ போன்னு சொல்லி தள்ளி விட பார்ப்பா. அவன் இன்னும் கடுப்பாயிடுவான், ஏய் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கதவை தள்ளிட்டு இவன் உள்ளே வந்துடுவான் ப்ரொஜெக்டில். உனக்கு ரெண்டு மூணு நாள் தான் பார்த்து பழகியாச்சு, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணியிருக்கேன், உன்னுடைய தேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லர்லேருந்து எல்லாரும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, என்ன வந்து போகணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கடுப்பாவான். கடுப்பானோன்னு இவர் சொல்லுவா, சரி கதவை க்ளோஸ் பண்ண, கதவை க்ளோஸ் பண்ண அப்படிவான். இது மறுபடியும் சொல்லு, கதவை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லி நான் நாலு வாட்டி மேலே சொல்லிட்டேன், அப்படியா அப்போ ஓகேவா அவனுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இவனும் போய் அந்த கதவை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே ஏதோ வந்து பண்ண தான் கூப்பிட்றேன்னு சொல்லி கதவை க்ளோஸ் பண்ண பார்ப்பான். இவருடைய பர்ஸ்ல ஏற்கனவே ஒரு துப்பாக்கி வச்சிருக்காருல, அந்த துப்பாக்கி எடுத்து பட்டு 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 பட்டுன்னு சொல்லி அந்த ஜோலரை வந்து சுட்டு போட்டுருவான். சுட்டதுக்கப்புறம் வந்து ஒரு பயங்கரமான மியூசிக்லாம் ப்ளே ஆகும் அந்த கிளைமேக்ஸ் டைமில், அது வந்து ரசனையாக இருக்கும். இந்த இமானுவேல் என்ன பண்ணுவானா, சுட்டுட்டுமேன்னு சொல்லி அவன் பக்கத்தில் போய் பார்க்க போவா, அவன் சாகிறதுக்கு முன்னாடி அவன் கையில் ஒரு துப்பாக்கி இருக்கும், அதை எடுத்து வந்து இமானுவேலையும் சுட்டு செத்து போயிடுவான். ஸோ இந்த பொண்ணும் செத்துருவான் இவனும் செத்துருவான். செத்ததுக்கப்புறம் அந்த ரீல் வந்து மூணு முடிஞ்சு நாலாவது ரீல் வந்து வரும். அந்த டைமில் ஹிட்லர்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவேன், ஏ நம்ம பையன் வந்து நல்லா சுட்டிருக்கான், நல்ல டாக்குமெண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோபல் கிட்ட வந்து பாராட்டிருப்பார் ஹிட்லர். அப்படி பாராட்டிகிட்டே இருக்கும்போது அந்த ரீல் முடிகிற சமயத்தில் ஜோலர் வந்து படத்தில் ஒரு டைலாக் பேசிடுவான், என்ன ஆன்சராக நீங்கள் என்ன கொஷின்ல நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க, இன்னும் விஷயம் வந்து நீங்கள் வந்து ஜெர்மனிக்கிட்ட வந்து பேச போகிறீங்க, ஏதாவது நீங்கள் சொல்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆட்கள் படத்தில் வந்து நடிச்சுட்டு இருப்பான். அதோட அந்த சீன் முடிஞ்சோடனே உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நிறையா விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ ஏற்கனவே ஒரு விஷயம் ரெக்கார்ட் பண்ணி அதை அட்டாச் பண்ணியிருந்தாலும் அந்த ரீலோட அது வரும். என்னது இது சீன் எல்லாம் மாறுதுன்னு சொல்லி எல்லோரும் வந்து ஒரு குழப்பம் தேடுவாங்க. நீங்கள்லாம் வந்து ஒரு நீங்களாம் சாவ போகிறீங்கன்ற விஷயத்த வந்து நான் சொல்லணும், அதுக்கு தான் வந்து எங்கிட்ட என்ன சொல்ல போகிறீங்க, ஜெர்மனிக்கு என்ன சொல்ல போகிறீங்க கேட்டிங்களா, நீங்களாம் சாவ போகிறீங்கன்னு சொல்ல தான் வந்திருக்கேன், மிசல் நீ வந்து பின்னாடி இருக்கியா ஸ்க்ரீனுக்கு பின்னாடி, இவங்கெல்லாம் கொளுத்தி போடு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவங்கெல்லாம் சாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் சொல்லுவாள். இவன் செத்து போயிட்டா சொன்ன உடனே மெர்சல் பின்னாடி தான் இருப்பான், அவன் வந்து அப்படியே தம் அடிச்சுட்டு ஒரு மாதிரி இருப்பான், ஃபுல்லாக நைட்ரைட்டை ஃபிலிம் ரோல்ஸ் எல்லாம் இருக்கும், அதை தூக்கி போடுவான் அந்த பீடியை, அது போட்டோன்னு அது அப்படியே கொளுத்திக்கும், ஃபுல்லாக கதவு ஆடிட்டோரியம் ஃபுல்லாக ஏற்கனவே லாக் பண்ணிட்டான், அப்படியே நெருப்பு அப்படியே பயங்கரமாக வரும். அதுக்குள்ளே நம்ம ரெண்டு பேர் இருக்கானுங்களா பேஸ்டர்ஸு, இவனுக்கு என்ன பண்ணுவாங்க, இவன் கையில் வந்து துப்பாக்கி இருக்கும், துப்பாக்கி இருந்தோன்னு அப்படியே வந்து டடர இவனுக்கெல்லாம் வந்து அந்த வெளியில் ஓட முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க, நெருப்பெல்லாம் வந்து இருக்கும், இவனுக்கு எல்லாரையும் வந்து கொண்டு கொண்டு சுட்டுகிட்டே இருப்பாங்க. ஹிட்லரோட தெறிக்க விடுவாங்க, ஹிட்லர் பறப்பார் அப்படியே சுட்டு 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 அவர் வந்து பறப்பார், ஹிட்லர் நேச்சுரலாகவே வந்து இப்படி சாகலை சரியா. ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து பாய்சன், அவரே வந்து சுட்டுட்டு செத்தாருந்தான் வந்து இருக்கும்.
பட் இந்த படத்தில் வந்து ஹிஸ்ட்ரியை ரீரைட் பண்ணியிருக்காங்கல்ல, ஹிட்லருக்கு ஒரு சாவு கொடுக்கணும்னா அது வந்து இந்த மாதிரி சாவு தான் கொடுக்கணும், ஹேமன் கோத்துன்னு ஒரு பெரிய கொடுமையான ஒரு ஆஃபீஸர் இருந்தாங்க நேசியில் அவனுக்கும் சாவு கொடுக்கணும்னா இந்த மாதிரி தான் சாவு கொடுக்கணும்னு சொல்லி இந்த படத்தை அப்படியே பயங்கரமான ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருவாங்க. அந்த புகையெல்லாம் வரும்ல, அந்த புகையில் ஒரு ஜெயிண்ட் ஃபேஸ் மாதிரி, ஒரு பெரிய பூதகரமான ஃபேஸ் மாதிரி இமானுவேலோட ஃபேஸ் வந்து வரும். அவள் சிரிப்பாக யூதர்களுடைய வெறி என்னன்னு சொல்லி, இப்போ பாருங்கடா யூதர்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாண்டா இதுதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் அப்படியே வந்து அப்படின்னு சொல்லி சிரிக்கும். இவங்க எல்லாம் சுட்டு 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 எல்லாரும் போவாங்க. அந்த பாம் ஏற்கனவே வந்து இவங்க காலில் கட்டி வச்சுருந்தாங்கல்ல, அது வந்து அதுவும் டம்மால்னு வெடிக்கும், அந்த தேட்டரியை வந்து ஃபுல்லாக நாசமாயிரும், மொத்தமாக எல்லோரும் வந்து காலி ஆயிடுவாங்க. பட் இந்த இடத்துல என்ன நடக்குது, இவர் அல்ரெய்னு லேண்டா, அதுக்கப்புறம் லிட்டில் மேனு, அந்த பேஸ்டர் ரேடியோ ஆப்ரேட்டர் இவங்கெல்லாம் வந்து போயிட்டுருக்காங்கல்ல அமெரிக்காவோட எண்டு ஒரு இடத்துக்கு வந்து வந்துடுவாங்க. வந்த உடனே அதான் அமெரிக்கா ஆக்குபைட் பிளேஸ்க்கு வந்து எண்டுக்கு வந்துருவாங்க, அவங்களுடைய ஆஃபீஸர் ஹையர் ரேங்க் ஆஃபீஸரை பார்க்கணும்னு சொல்லி. அப்போ இவர் வெளில வந்துட்டு சொல்லுவார், லேண்டா உன்னை வந்து இப்போ வந்து விடுவிச்சிட்றப்பா, நம்பாலாயிட்ட எல்லாம் அவங்க மிஷினை வந்து முடிச்சிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அல்ரீனோட காப்பு அந்த கைவிலங்கை வந்து கழட்டி விடுவார். கழட்டி விட்டுருன்னு இவன் என்ன பண்ணுவான், அவருடைய கைவிலங்கை வந்து போட்டுருவான் அவருக்கு, யாராவது லேண்டாவுக்கே போட்டுருவான். என்ன இருந்தது, நானே வந்து எனக்கு கௌரவமாக கூப்பிட்டு போய் உள்ளே வச்சு அவர்கிட்ட பேச வைப்பீங்க போதும் என் கை கேண்டா விலங்கு போடுற அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாவார். கடுப்பான உடனே இல்லை பண்ணுறேன் அவர் வந்து ஒன்று பார்க்கணும் தான் சொன்னார், அதெல்லாம் பண்ணலாம், அதுக்குள்ளே சில விஷயம்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னுவான். லிட்டில் மேன் என்ன பண்ணுவான், அதுக்குள்ளே ஒரு துப்பாக்கி எடுத்து அந்த ரேடியோ ஆப்ரேட்டர் இருக்காங்கல்ல அவன் மண்டே டப்புன்னு சுட்டு அவனை சாவச்சுவான். என்னடா நான் பார்த்துட்டு இருக்கும்போது இவனை சாவச்சிங்க, எனக்கு என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். உனக்கு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, உனக்கு தேவையான மெடல் எல்லாமே வந்து கிடைக்க தான் போகுது. ஆமாம், நீ அமெரிக்காவுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி எல்லாம் வச்சுக்கிட்டு பீச்லலாம் போகும்போது எப்படி இருப்பேன், அந்த யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுருப்பியா இல்லை கழட்டிருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்லை யூனிஃபார்ம் எல்லாம் நான் கழட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஓ யூனிஃபார்ம் கழட்டினா நீ வந்து அமெரிக்கன் ஆயிடுவியா, நீ வந்து நல்லவன் ஆயிடுவேன், நீ வந்து ஜெர்மனி ஆளுன்னு சொல்லி காமிக்க முடியாதா அப்படின்னும் போது, அதுக்கு என்ன பண்ண போகிற, அதுக்கு தான் ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி படுக்க வச்சு கத்தி இருக்குல்ல, இவன் ஏற்கனவே வந்து அந்த ஸ்வாஸ்திகா சிம்பல் வந்து போட்டுருவான்ல நெத்தியில், அழிக்கவே முடியாது. நீ வந்து ஜெர்மன்னா ஜெர்மன் தான், நீ வந்து நேசி ஒரு டாக்னா நீ வந்து டாக் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவனை படுக்க வச்சு நெத்திலே வந்து அதை வரைவான், கத்தி எடுத்து கீறுவான், அது ஒரு சிம்பிள் மாதிரி மார்க் போடுறதுக்கு ஸ்வாஸ்திகா போட்டு என்ன சிரிப்பான் அல்ரே. சிரிச்சுட்டு அவனுடைய லிட்டில் மேன் பக்கத்தில் இருக்கான்ல, பாஸ் செம பாஸ் ஆமாண்டா இதுதான்டா என்னுடைய மாஸ்டர் பீஸ், இது வரைக்கும் நான் போட்டதுலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். படம் அதோட முடியும். படம் எப்படி இருந்து ஃப்ரெண்ட்ஸ், இது நான் சிங்கிள் டேக்கில் சொன்னேன், ஏற்கனவே ஒரு வாட்டி கூட இதை நான் நரேட் பண்ணேன். அதில் வாய்ஸும் ஆடியோவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவும் சிங்கே ஆகலை, ஒரு மணி நேரம் வந்து நான் பேசி அதுவும் வேஸ்ட்டாக போச்சு. ஒரு லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் தான் அந்த வீடியோ மறுபடியும் ஒரு சிங்கிள் டேக்கில் நான் எடுத்தேன். இது எல்லாமே என் சப்ஸ்கிரைபருக்காக, அந்த நைட் என்னால் தூங்கவே முடியல, அந்த வீடியோ நைட் நான் ஷூட் பண்ணேன், அது வந்து பிரேக் ஆகிடுச்சு, மறுபடியும் அதை டோட்டலாக தூக்கி போட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் இப்போ பேசியிருக்கேன், காலங்காத்தாலே வந்து நான் பேசியிருக்கேன். இதெல்லாம் என் சப்ஸ்கிரைபருக்காக தான் நான் பண்ணது. எனக்கு பிடிச்ச படங்களும் நிறைய படங்கள் இருக்குது, அதுவும் நான் வந்து ஒன் பை ஒன் வந்து கதை நரேட் பண்ணுவேன். நிறைய பேர் இப்போ வந்து இந்த படம் நரேட் பண்ணுங்கள், அந்த படம் நரேட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, ஒவ்வொன்றும் நான் நோட் பண்ணியிருக்கேன். பட் எல்லாத்தையும் வந்து நான் ஒரு வாரத்தில் சொல்லிடுவேனா ரெண்டு வாரத்தில் சொல்லிடுவேனான்னு கிடையாது, டெஃபினட்டாக எல்லாத்தையும் எல்லா படங்களையும் வந்து நான் சொல்லுவேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த படம் எப்படி இருந்துச்சு, இந்த டேரக்டர் பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. வேறு என்ன ஹாலிவுட் படத்தோட ஸ்டோரி நான் நரேட் பண்ணாலும் அதையும் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.